ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, இந்தியன் எக்கனாமி ரமேஷ் சிங் புக்கில் 8th சாப்டர் அக்ரிகல்ச்சர் அண்ட் ஃபுட் மேனேஜ்மெண்ட்டு ஆல்ரெடி பார்ட் 1 அப் டு எது வரைக்கும் பார்த்தோம்னு பார்த்தீங்கன்னா, க்ரீன் ரெவல்யூஷன் வரைக்கும் பார்த்தோம். இப்போ பார்ட் 2 வந்து பார்த்தீங்கன்னா, கிராப்பிங் பேட்டர்ன்லேருந்து ஸ்டார்ட் பண்ணோம். ஓகேவா? வாட் இஸ் கிராப்பிங் பேட்டர்ன்? கிராப்பிங் பேட்டர்னா என்ன அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம். கிராப்பிங் பேட்டர்ன் அப்படிங்கிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம எந்த மாதிரி கிராப்ஸ் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா பயிரிடுறோம், தட் இஸ் கால்டு கிராப்பிங் பேட்டர்ன் அப்படிங்கிறது. இதில் வந்து என்ன, ஃபஸ்ட்டு நம்ம இந்தியாவை பொறுத்த வரைக்கும் என்னென்னு பார்த்தீங்கன்னா, மேக்ஸிமம் மல்டிப்ளிசிட்டி ஆஃப் கிராப்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். அப்போ மல்டிப்ளிசிட்டி ஆஃப் கிராப்ஸ்னால் என்ன அர்த்தம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் இப்போ இன்றைக்கி ரைஸ் போடுறீங்கன்னா அடுத்தாப்பில் வீட் போடுறது, அதுக்கடுத்தாப்பில் ஏதாவது லெக்யூமன் பிளான்ட் போடுறது. ஸோ இந்த மாதிரி என்னென்னு பார்த்தீங்கன்னா போகிறதுக்கு பேர் தான் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா மல்டிப்ளிசிட்டி ஆஃப் கிராப்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்கிறது. ஸோ நம்ம இந்தியாவில் பார்த்தீங்கன்னா எப்போவுமே கிராப் இன்டென்சிஃபிகேஷன் அண்ட் கிராப் சப்ஸ்டியூஷன் ஆஃப் ஃபுட் கிராப்ஸ் வித் கமர்ஷியல் கிராப்ஸ் எப்போ, அதாவது என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து இதுக்கு முன்னாடி வரைக்குமே வந்துன்னா கிராப் சப்ஸ்டியூஷன்ஸ், அதாவதுனா சப்சிஸ்டன்ஸ் லெவல்ஸ் தான் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து கிராப்பை வந்து யூஸ் பண்ணியிருப்போம். இந்த சென்ஸ் நமக்கு எவ்வளோ தேவை அப்படிங்கிறது அவ்வளோ தான் அந்த கிராப்பை வந்து என்னென்னா நம்ம ப்ரொடியூஸ் பண்ணி அதை இது பண்ணியிருப்போம். பட் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஆஃப்டர் க்ரீன் ரெவல்யூஷன் நம்ம வந்து என்ன பார்த்தீங்கன்னா கமர்ஷியல் டைப் ஆஃப் இதுக்கும் நம்ம மூவ் ஆக ஆரம்பிச்சோம் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அதுக்கடுத்து இந்தியாவை பொறுத்த வரைக்கும் என்னென்னு பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் கிராப்போட இது என்னென்னு பார்த்தீங்கன்னா ரெயின்ஃபெட் கிராப் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். ரெயின்ஃபெட் கிராப்ஸ்னால் மலைகள் வந்து என்னென்னா அதிகமாக மழை வந்து அதிகமாக பெய்யாது. ஸோ மழை இல்லாத இடத்துல இருக்கிறதுக்கு பேர் தான் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா ரெயின்ஃபெட் ஏரியா கிராப்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். ஓகேவா? இந்த ரெயின்ஃபெட் ஏரியா கிராப்ஸ், அதாவது நம்ம இதில் இதுதான் வந்து பார்த்திங்கன்னா அதிக லெவலில் இந்தியாவில் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா இதாகுது. அரௌண்ட் பார்த்திங்கன்னா 93% ஏரியா கிட்ட நம்ம வந்துன்னா ரெயின்ஃபெட் ஏரியாவில் தான் இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். ஸோ கிராப்பிங் பேட்டர்ன் அப்படிங்கிறது எதை பொறுத்து அப்படின்னு முதல்ல மாறும் அப்படின்னு பார்த்திங்கன்னா ரெண்டு முக்கியமான ஒன்று இருக்குது. ஒன்று வந்து என்னென்னா சாயில், இன்னொன்று வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா கிளைமேட். ஓகேவா? இந்த ரெண்டை பொறுத்து தான் அந்த கிராப்பிங் பேட்டர்ன் சேஞ்ச் ஆகும். ஓகேவா? இந்த கிராப்பிங் பேட்டர்னுக்கு இந்த கைடிங் பிரின்சிபல், அதாவது என்னென்னு பார்த்தீங்கன்னா ஃபார்மர்ஸுக்கோட கைடிங் பிரின்சிபல் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு என்னென்னா அந்த ப்ராடக்டோட பொட்டன்ஷியல் ஆஃப் ப்ரொடக்டிவிட்டியை பார்ப்பாங்க. ஓகேவா? இது ஃபஸ்ட்டு. செகண்ட் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா அந்த இதோட மானிட்டரி பெனிஃபிட்ஸ், அதாவது இதை இந்த கிராப்பை போட்டால் நமக்கு எவ்வளோ தூரம் லாபம் வரும் அப்படிங்கிறத இது பண்ணுவாங்க. அதுக்கடுத்து ஃபோர்த் தேர்ட் என்னென்னா இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஃபெசிலிட்டி. அப்போ இந்த கிராப்பிங் பேட்டர்னுக்கு ஏற்றாப்பில் வீட்டாக இருந்தால் கம்மியான தண்ணி போதும், ரைஸாக இருந்தால் அதிகமான தண்ணி வேணும், அப்போ இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஃபெசிலிட்டி இருக்கா அப்படிங்கிறது. அதே மாதிரி பார்த்திங்கன்னா சோஷியோ எக்கனாமிக் அண்ட் டெக்னாலஜிக்கல் ரிஃபார்ம்ஸ், இதெல்லாம் வந்து டெக்னாலஜிக்கல் லெவலில் நம்மள்கிட்ட வந்து அவைலபிளாக அப்படிங்கிறதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா கைடிங் பிரின்சிபல் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. டிசைடிங் பிரின்சிபல் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா சாயில் அண்ட் கிளைமேட் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். ஓகேவா? இப்போ இந்தியாவில் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா எந்த மாதிரியான ஃபேக்டர்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதில் போட்டிருக்காங்க பாருங்கள். கிராஃபிக்கல் ஃபேக்டர், சாரி ஜியோகிராஃபிக்கல் ஃபேக்டர்ஸ் இதெல்லாம் படிச்சுக்கோங்க. சோஷியல் ஃபேக்டர்ஸ், இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஃபேக்டர்ஸ், எக்கனாமிக் ஃபேக்டர்ஸ். ஓகேவா? இதெல்லாம் வந்து அதுக்கடுத்து டெக்னாலஜிக்கல் ஃபேக்டர்ஸ், இதெல்லாம் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா கிராப்பிங் பேட்டர்னில் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான இது. ஓகேவா? அதுக்கடுத்து என்ன, ப்ரிவலன்ட் கிராப்பிங் பேட்டர்ன். நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி ப்ரிவலன்ட் கிராப்பிங் பேட்டர்னா மல்டிப்ளிசிட்டி ஆஃப் கிராப்ஸ் தான் வந்து பார்த்திங்கன்னா ப்ரிவலன்ட் கிராப்பிங் பேட்டர்ன் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. நம்ம ஒரு கிராப்பை போடாமல் நம்ம நிறைய கிராப்பை வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா பயிர் சுழற்சி முறையில் வந்து நிறையா பண்ணுவோம். அதுக்கு பேர் தான் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா மல்டிப்ளிசிட்டி ஆஃப் கிராப்ஸ் அப்படிங்கிறது. இதில் மல்டிப்ளிசிட்டியில் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா அதிகமான ஏரியா வந்து எது இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெயின்ஃபெட் கிராப்ஸ் தான் இருக்கும். அரௌண்ட் 92.8 மில்லியன் ஹெக்டாரில் இந்தியாவில் 65% சாரி அப்போ 65% ஆஃப் ஏரியா வந்து என்னென்னா ரெயின்ஃபெட் ஏரியா அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். ஓகேவா? அதுக்கடுத்து ஏன்னு இது வந்து என்ன ஃபஸ்ட்டு. நெக்ஸ்ட் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த மல்டிப்ளிசிட்டியை வந்து என்னென்னா நம்ம எதுக்கு சூஸ் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய சோஷியோ எக்கனாமிக் சுச்சுவேஷன்னாலையும் இந்த மல்டிப்ளிசிட்டி ஆஃப் கிராப் பேட்டர்னை நம்ம வந்து தேர்ந்தெடுக்கிறோம் அப்படிங்கிறத சொல்கிறாங்க. இந்தியாவில் கிராப் ப்ரொடக்ஷன் பார்த்தீங்கன்னா இது வரைக்குமே கொஞ்சம் இதுக்கு முன்னாடி வரைக்குமே நமக்கு தேவையானது தான் பண்ணிக்கிறதும். ஸோ கிராப்ஸ் வந்து என்ன கமர்ஷியலாக ஆக ஆரம்பித்தது வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா அரவுண்ட் நம்ம க்ரீன் ரெவல்யூஷன்லேருந்து தான் ஆக ஆரம்பிச்சது அப்படின்னு சொல்லிட்டும் இதில் மறுபடியும் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஓகேவா? அதுக்கடுத்து என்னென்னா சேஞ்சஸ் இந்த வேல்யூஸ்லாம் கொடுத்துருப்பாங்க, அதெல்லாம் யாபோக்கியன்னா வச்சுக்கோங்க, லெட்டி விட்டுருங்க. ஓகேவா? இந்த கிராப்பிங் பேட்டர்ன் வந்து இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா எப்படின்னா ரைஸ் பண்ணுறது, ரைஸ் கிராம் பண்ணுறது, ரைஸ் மஸ்டர்ட் பண்ணுறது, ரைஸ் கிரவுண்ட் நட் பண்ணுறது, ரைஸ் சொர்க்கம் பண்ணுறது. ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் சொல்லியிருப்பாங்க. ஸோ இதெல்லாம் சும்மா தேவையில்லை. ஓகேவா? யாபம் வச்சுக்கோங்க, தெரிஞ்சால் போதும். அதுக்கடுத்துனா சேஞ்சஸ் இன் கிராப்பிங் பேட்டர்ன், கிராப்பிங் பேட்டர்ன் எப்படிலாம் சேஞ்ச் ஆச்சு அப்படிங்கிறத பார்க்கலாம். ப்ரீ க்ரீன் ரெவல்யூஷன் அரௌண்ட் 1965ல் நம்ம க்ரீன் ரெவல்யூஷன் ஃபுல்லாக போயிட்டோம். அதில் வீட் அண்ட் ரைஸ் வந்து என்ன அதிகமாக கமர்ஷியல் பர்பஸ்க்காண்டி போட ஆரம்பித்தோம் அப்படிங்கிறதெல்லாம் படித்தோம். இதில் க்ரீன் ரெவல்யூஷனுக்கு முன்னாடி பீரியட் வரைக்கும் நம்ம எந்த மாதிரி இருந்தோம் அப்படிங்கிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா ப்ரீ க்ரீன் ரெவல்யூஷன் வரைக்கும் நம்மளோட சோஷியோ கல்ச்சுரலாக இருக்கட்டும், நம்மளுடைய
எக்கனாமிக் ஃபேக்டராக இருக்கட்டும், இந்த ரெண்டும் தான் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா முக்கியமான டிசைடிங் ஃபேக்டராக இருந்துச்சு. ஸோ அதனால் நம்ம என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா ட்ரையல் அண்ட் ஏரர் மெத்தடில் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த பயிரை போடுவோம், அந்த பயிர் நல்லா விளையாட்டி வேறு பயிர் போடுவோம். ஸோ இந்த மாதிரியான ட்ரையல் அண்ட் ஏரர் மெத்தடில் பயிர் போட்டு அது நம்மளுடைய ஓன் லிவ்லிஹுட்டுக்காண்டி வச்சுக்கிட்டோம் ஓகேவா. ஸோ அதை வந்து நம்ம கமர்ஷியல் பர்பஸ்க்கு வந்துன்னா மேக்ஸிமம் அதை யூஸ் பண்ணலை. இதுதான் வந்துன்னா ஃபஸ்ட்டு கிராப்பிங் பேட்டர்ன். செகண்ட் கிராப்பிங் பேட்டர்ங்கிறது க்ரீன் ரெவல்யூஷன். இது வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய நியூ அக்ரிகல்ச்சர் ஸ்ட்ராட்டஜினே சொல்லலாம். இது வந்து என்னென்னா மேஜர் ஷிஃப்ட் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. இதில் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் எது எது இன்வால்வ் ஆயிருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எக்கனாமிக் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அண்ட் டெக்னாலஜிக்கல், இந்த மூணுமே வந்து இன்வால்வ் ஆனது தான் இந்த க்ரீன் ரெவல்யூஷன். இந்த க்ரீன் ரெவல்யூஷனில் அடுத்து முக்கியமானது என்னென்னு பார்த்தீங்கன்னா இது வந்த பிறகு தான் மினிமம் சப்போர்ட் ப்ரைஸ் அப்படிங்கிறதெல்லாம் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா அதிகமாக இன்ட்ரொடியூஸ் ஆச்சு ஓகே. மினிமம் சப்போர்ட் ப்ரைஸுங்கிறது நமக்கு தெரியும். அதுக்கடுத்து என்னென்னு பார்த்தீங்கன்னா இது ரெண்டாவது முக்கியமான என்ன ப்ராப்ளம் வர ஆரம்பிச்சுனான்னா ஹைலி ரிப்பிட்டேட்டிவாக கிராப்பிங்ஸ் ஓகே. இதுக்கு முன்னாடி என்ன பார்த்தோம், ப்ரீ க்ரீன் ரெவல்யூஷனில் நிறையா கிராப் போடுவோம், அது விளையாட்டி அடுத்த கிராப் போவோம் அந்த மாதிரிலாம் பார்த்தோம். பட் இந்த க்ரீன் ரெவல்யூஷன் வந்த பிறகு என்னென்னா ஹைலி ரிப்பிட்டேட்டிவ் கைண்ட் ஆஃப் கிராப்பிங் பேட்டர்னை வந்து என்னென்னா நம்ம ஃபாலோ பண்ண ஆரம்பித்தோம். வீட்டு ரைஸ் அப்படிங்கிற மாதிரி ரிப்பிட்டேட்டிவாக பண்ண ஆரம்பித்தோம் ஓகேவா. இதோட முக்கியமான அதாவது என்ன இந்த பீரியடோட முக்கியமான நோக்கமே வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா செல்ஃப் சஃபிஷியன்சி ஓகே. ஏன்னு பார்த்திங்கன்னா நமக்கு வீட்டு வந்து என்னென்னா யூஎஸ் கொடுத்துக்கிட்டு இருந்தாங்க, அதாவது க்ரீன் ரெவல்யூஷன் முன்னாடி வரைக்கும். பட் என்னென்னா கொஞ்ச காலத்தில் வீட் கொடுக்க முடியாதுன்னு அவங்க ஸ்டாப் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதனால தான் நம்ம க்ரீன் ரெவல்யூஷனே போயிருப்போம். ஸோ அதனால் என்னென்னா செல்ஃப் சஃபிஷியன்சி அப்படிங்கிறது தான் என்னென்னா முக்கியமானதாக இருந்துச்சு. அதுக்கடுத்து என்னென்னு பார்த்தீங்கன்னா ஃபார்மிங் அப்படியே வந்து என்னென்னா மூவ் ஆக ஆரம்பிச்சிச்சு. எதுக்குன்னா கமர்ஷியல் டைரெக்ஷனுக்கு மூவ் ஆக ஆரம்பிச்சிச்சு ஓகேவா. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் தான் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்ம நம்மளுடைய கமர்ஷியல் டைமென்ஷனுக்கு அப்புறம் நம்ம என்ன பண்ணியிருப்போம்னு பார்த்தீங்கன்னா சஸ்டைனபிள் அக்ரிகல்ச்சர் அப்படின்னு சொல்லிட்டு 1997 கொண்டு வந்திருப்போம். சஸ்டைனபிள் இந்த சென்ஸ் ஈக்காலஜிக்கல் டேமேஜ் பண்ணாமல் இருக்கணும் அண்ட் பார்த்தீங்கன்னா அதர் திங்ஸ் லைக் இதுக்கு முன்னாடி வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு செல்ஃப் சஃபிஷியன்சி அந்த மாதிரி இருந்தால் போதும் அப்படின்ற மாதிரி லெவலில் பார்த்துருப்போம். பட் ஈக்காலஜிக்கல் டேமேஜ் பண்ணாமல் இருக்கிறது, அதேமாதிரி பார்த்தீங்கன்னா எல்லாத்துக்கும் ஈக்குவல் இதில் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்குறதும் சஸ்டைனபிள் அக்ரிகல்ச்சரல் பாலிசி 1997 நம்ம கொண்டு வந்திருப்போம் ஓகேவா. இதுக்கு அடுத்து என்ன ரிஃபார்ம் பீரியட், நம்ம எப்போ ரிஃபார்ம் பண்ண ஆரம்பித்தோம், 1991 தான் நம்மளுடைய இது மேக்ஸிமம் ரிஃபார்ம் வந்து என்னென்னா வர ஆரம்பிச்சிச்சு அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். இந்த மேக்ஸிமம் ரிஃபார்ம்ஸில் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய என்னென்ன அப்படிங்கிறது ஃபஸ்ட்டு பார்க்கலாம். நம்மளுடைய ஃபுட் செக்யூரிட்டி ஃபஸ்ட்டு இருந்தது, நமக்கு இருந்தது வந்து என்ன இஷ்யூ ஆஃப் ஃபுட் செக்யூரிட்டி. அப்போ அந்த ஃபுட் செக்யூரிட்டியை நம்ம வந்து என்ன காத்தே ஆகணும். அப்போ ஃபுட் செக்யூரிட்டியை காக்கிறதுக்காண்டி என்ன பண்ணியிருப்பாங்கன்னா ஃபுட் செக்யூரிட்டி ஆக்ட் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து என்னென்னா ஒன்று போட்டிருப்போம் ஓகேவா. அந்த ஃபுட் செக்யூரிட்டி ஆக்ட் எதுக்கு எது இதெல்லாம் வரும்னு பார்த்தீங்கன்னா லைக் நமக்கு வந்துன்னு பார்த்தீங்கன்னா அந்தியோதய அன்ன யோஜனா ஓகேவா, அந்த மாதிரியான யோஜனா எல்லாமே வந்துன்னு பார்த்திங்கன்னா இந்த ஃபுட் செக்யூரிட்டி ஆக்ட்டு கீழே தான் வரும். ஸோ இது வந்து என்னென்னு பார்த்திங்கன்னா நம்மளுடைய பாப்புலேஷன் க்ரோத்துக்கு ஏற்றாப்பில் நம்மளுடைய ப்ரொடக்ஷன் லெவல் எவ்வளோ இருக்கணும் அப்படிங்கிறது தான் இந்த இது கொண்டு வந்தாங்க ஓகேவா. இதுதான் வந்து பார்த்திங்கன்னா நேஷ்னல் ஃபுட் ரைட்ஸ் ஆக்ட் அப்படின்ற மாதிரியே ஒரு ஆக்ட் இருக்கும் ஓகே. அதான் வந்துன்னா நேஷ்னல் ஃபுட் செக்யூரிட்டி ஆக்ட்டு. நெக்ஸ்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா குளோபலைசேஷன். குளோபலைசேஷனால் என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா நமக்கு முக்கியமான பிரச்சனைகள், நம்ம வந்து நம்மளுடைய மார்க்கெட் வந்து ஓப்பன் ஆயிடுச்சு. ஸோ நிறைய இம்போர்ட்ஸ் வரும். அப்போ என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா அந்த ப்ராடக்டோட நம்ம காம்படேட் பண்ணணும். அப்போ அதனால் நம்மளுடைய ப்ராடக்டோட விலை வந்து சீப்பாக இருக்கணும். அதேமாதிரி பார்த்தீங்கன்னா நம்ம மெக்கனைசேஷன் பண்ணி ஆகணும். அப்படி பண்ணும்போது தான் நம்ம அதிகமான ப்ராடக்ட்டை வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா எடுக்க முடியும். ஸோ அந்த மாதிரியான ஃபார்ம் மெக்கனைசேஷன். ஸோ அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம இதை வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா நிறையா வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா எக்ஸ்போர்ட் பண்ணணும். ஸோ அதுக்கேற்றாப்பில் அதுக்கான குவாலிட்டி இந்த மாதிரி இதெல்லாம் வந்து என்னென்னா நம்ம இதில் தேவை. ஸோ இப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா கார்ப்பரேட் அண்ட் கான்ட்ராக்ட் ஃபார்மிங் வந்து என்னென்னா இந்த இடத்துல தான் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டார்ட் ஆகிருக்கும் ஓகேவா. அதுக்கடுத்து மூணாவது முக்கியமானது என்னென்னு பார்த்தீங்கன்னா ஈக்காலஜிக்கல் சஸ்டைனபிள் ஃபார்மிங் இப்போ நம்ம யோசித்துக்கிட்டு இருக்குது. ஏன்னு பார்த்தீங்கன்னா ஃபார்மிங்னால் மிகப்பெரிய மீத்தேன் கேஸ் அதிகமாக உருவாகும் ஓகேவா. ஃபார்மிங்னால் அண்ட் பார்த்தீங்கன்னா லேண்ட் டிக்ரேடேஷன், சாயில் ரன் ஆஃப் ஓகேவா, இது எல்லாமே வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா அக்ரிகல்ச்சரால் நடக்கக்கூடிய தீமைகள். ஸோ இதெல்லாம் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா அரெஸ்ட் பண்ணுறதுக்கு. நெக்ஸ்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஜெனட்டிக்கலி மாடிஃபைடு ஃபுட்டு தான் வந்துன்னா இப்போ லேட்டஸ்ட்டாக கரண்ட் ட்ரெண்டில் இருக்கிறது. தட் இஸ் கால் செகண்ட் க்ரீன் ரெவல்யூஷன் 2012 நம்ம இதை பண்ணிக்கிட்டு இருக்கோம் ஓகேவா. ஸோ இதை தான் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த இதில் மென்ஷன் பண்ணியிருக்காங்க ஓகேவா. இந்த மூணு இந்த ஃபேக்டர்ஸ் எல்லாமே வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா ஃபார்மிங் ப்ராக்டிஸ் கிராப்பிங் பேட்டர்னை வந்து சஸ்டைனபிளாக சேஞ்ச் ஆகிறதுக்கு வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா இது எல்லாமே வந்து என்னென்னா யூஸ் ஆகிருக்கும் ஓகேவா. இப்போ நம்மளுடைய ஃபார்மிங் ப்ராக்டிஸ் அண்ட் கிராப்பிங் பேட்டர்னை சஸ்டைனபிளாக யூஸ் பண்ணுறதுக்காண்டி இன்னமும் அதிகப்படுத்துறதுக்காண்டி பிளானிங் கமிஷனும் ஓகேவா மினிஸ்ட்ரி ஆஃப் அக்ரிகல்ச்சரும் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா சில பாயிண்ட்ஸை வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா கொண்டு வந்திருப்பாங்க. அது என்னென்ன பாயிண்ட்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்லலாம். ஃபஸ்ட்டு என்னென்னா ப்ளேஸ் ரைட் கைண்ட் ஆஃப் ஸ்ட்ராட்டஜி பாலிசி ஓகே. நம்ம இப்போ அக்ரிகல்ச்சர் பாலிசி இருக்குன்னா அதுக்கு ரைட் கைண்ட் ஆஃப் ஸ்ட்ராட்டஜி பாலிசி கொண்டு வரணும் அப்படிங்கிறது தான் ஃபஸ்ட்டு. ரெண்டாவது என்னென்னு பார்த்தீங்கன்னா எவால்விங்
ரைட் ட்ரேட் பாலிசி. ஓகே, ஃபர்ஸ்ட் என்ன, ரைட் கைண்ட் ஆஃப் ஸ்ட்ராட்டஜி ப்ரொடக்ஷன் லெவலில் கொண்டு வந்திருப்பாங்க. நெக்ஸ்ட் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா ரைட் ட்ரேட் பாலிசி அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஓகேவா, தேர்ட் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா ப்ராப்பர் லேபர் லா, லேண்ட் லீஸிங் அண்ட் அக்வசேஷன் பாலிசிலாம் கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருப்பாங்க. ஃபோர்த் என்னென்னா கீப் டபிள்யூடிஓ ப்ராக்டிசஸ் அண்ட் அக்ரி சப்சிடி ரிலேட்டட் ப்ராப்ளம்ஸ். என்னென்னு பார்த்தீங்கன்னா நமக்கு டபிள்யூடிஓவில் வந்து என்ன பார்த்தீங்கன்னா அந்தந்த கண்ட்ரிஸ், அதாவது டெவலப்டு கண்ட்ரிஸ்லாம் நிறையா ஃபார்ம் சப்சிடிஸ் கொடுப்பாங்க. அந்த சப்சிடிலாம் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா தடுக்கிற நிலமையில டபிள்யூடிஓட ஆக்டெலாம் இருக்கும். ஓகேவா, ஸோ அது கரெக்டான லெவலில் நடக்குதா, நம்மளுடைய ஃபார்மர்ஸ்க்கு எவ்வளோ சப்சிடி கொடுக்கலாம், ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் வந்து கீப் ஆன் வாட்ச் பண்ணிக்கிட்டே இருக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ரைட் என்விரான்மெண்டல் பாலிசி ரிலேட்டட் டு திஸ் அக்ரிகல்ச்சர். ஓகேவா, அது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னு பார்த்தீங்கன்னா இப்போ நம்மளுடைய ஜெனட்டிக்கலி மாடிஃபைடு ஃபுட் ஆர்கானிசமோ இல்லாட்டி என்னென்னு பார்த்தீங்கன்னா க்ரீன் ரெவல்யூஷன் உள்ள ஆர்கானிசமோ அந்த ப்ராடக்ட்டோ நம்மளுடைய ஹெல்த் எந்த லெவலுக்கு பாதிக்கும் அப்படிங்கிறது நம்ம வந்து கரெக்டாக கிளியர் பண்ணணும். அதேமாதிரி பார்த்தீங்கன்னா என்விரான்மெண்ட் லெவலில் அது எவ்வளோ அஃபெக்ட் பண்ணும் அப்படிங்கிறதும் கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அதுக்கடுத்து என்னென்னு பார்த்தீங்கன்னா ஃபார்மர்ஸோட அவேர்னஸ் எஜுகேஷன் த்ரூ பஞ்சாயத்து ராஜ் இன்ஸ்டியூஷன், இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகேவா, அதுக்கடுத்து என்னென்னு பார்த்தீங்கன்னா பிளான்ட் ப்ரொடக்ஷன் செக், ஃபார்ம் வேஸ்ட் வராமல் தடுக்கிறது, பெஸ்ட் மேனேஜ்மெண்ட்டு. ஓகேவா, கமர்ஷியல் ப்ரொடக்ஷன் எந்த லெவலுக்கு இன்க்ரீஸ் பண்ணுறது, இது எல்லாமே பார்த்திங்கன்னா அடுத்த முக்கியமான இன்புட். அதாவது பார்த்திங்கன்னா நம்மளுடைய ஃபார்மிங் ப்ராக்டிஸையும் கிராப்பிங் பேட்டர்னையும் சஸ்டைனபிளாக மாற்றுறதுக்கு. நெக்ஸ்ட் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா நேஷனல் மார்க்கெட், இப்போ நேஷனல் அக்ரிகல்ச்சரல் ப்ரொடியூஸ் மார்க்கெட் கமிட்டி அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்கும். ஸோ அந்த மாதிரியான நேஷனல் மார்க்கெட்டை க்ரியேட் பண்ணுறது அண்ட் பார்த்திங்கன்னா சப்ளை செயினை இம்ப்ரூவ் பண்ணுறது, லாஜிஸ்டிக் மேனேஜ்மெண்ட்டு கொண்டு வரது அண்ட் ஸ்டோரேஜ் அதுன்னு பார்த்திங்கன்னா கோல்டு ஸ்டோரேஜ் ஃபெசிலிட்டிலாம் கொண்டு வரது ஃபார் பெரிசிபிள் ஐட்டம்ஸ், அதாவது அழுகி போகிற ஐட்டம்ஸ்க்கு கோல்டு ஸ்டோரேஜ்லாம் வந்துன்னா ஃபெசிலிட்டி கவர்மெண்ட் க்ரியேட் பண்ணும். அதேமாதிரி பார்த்திங்கன்னா ஃபார்மர்ஸுக்கு ரைட் கைண்ட் ஆஃப் கிரெடிட் அண்ட் இன்சூரன்ஸ் பாலிசி கொடுக்கறது மூலமாக நம்ம ஃபார்மிங் ப்ராக்டிஸை வந்து என்ன பெட்டர் லெவல்லையும் கிராப்பிங் பேட்டர்னை சஸ்டைனபிள் லெவலையும் நம்ம வந்து என்ன மெயின்டைன் பண்ண முடியும். ஸோ இதை தான் வந்து பார்த்தீங்கன்னா இதில் சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் அனிமல் ரியரிங். ஓகே, அப்போ வாட் இஸ் அனிமல் ரியரிங் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும். இப்போ அக்ரிகல்ச்சர் இதில் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா அனிமல் ரியரிங்கும் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒன் ஆஃப் த இன்க்ளூடட் செக்டர் அப்படின்னு சொல்லி சொல்லலாம். ஓகே, ஏன்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி அனிமல் லைக் அனிமல் ரியரிங் வந்து என்னென்னா இம்பார்ட்டன்ட் ஃபங்க்ஷன் இன் இந்தியன் சொசைட்டியில் வைக்குது. அது என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு சப்ளிமெண்ட்னு சொல்லலாம். இப்போ அக்ரிகல்ச்சரில் உங்களுக்கு அமௌண்ட் கிடைக்கலாட்டாலும் நீங்கள் ஆடு மாடு வளர்க்குறது மேய்க்கிறது மூலமாக நமக்கு வந்து அதிலிருந்து அமௌண்ட் இன்கம் வரும். ஸோ சப்ளிமெண்ட்ஸ் ஃபேமிலி இன்கமுக்கு வந்து கொடுக்கும். அதேமாதிரி கெயின்ஃபுல் எம்ப்ளாய்மெண்ட் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா இது இம்ப்ரூவ் பண்ணும். நெக்ஸ்ட் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா இது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக யாருக்கு யூஸ் ஆகும்னு பார்த்தீங்கன்னா லேண்ட்லெஸ் லேபருக்கு. ஏன்னு பார்த்தீங்கன்னா அவங்கள்ட்ட லேண்டு கிடையாது, பட் அவங்க இந்த மாதிரியான அனிமல் ரியரிங் பண்ணும்போது அவங்களுக்கு எக்ஸ்ட்ரா எம்ப்ளாய்மெண்ட்டும் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இன்கமும் கிடைக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது. நெக்ஸ்ட்டு சீப் நியூட்ரிஷ்னல் ப்ராடக்ட்ஸ், அதான் ரொம்ப முக்கியம். ஏன்னா பால் இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு டேரெக்டாக கிடைக்கும்போது அதில் ப்ரோட்டீன்ஸ் ஓகேவா, விட்டமின்ஸோட அவங்களுக்கு தேவையான ப்ரோட்டீன்ஸ் விட்டமின்ஸ்லாம் வேணால் அதிக லெவலில் ஈஸியாக கிடைக்கும். பால், தயிர், மோர், வெண்ணெய், ஸோ இந்த எல்லாத்துலேயும் வந்து என்ன அதிகமாக கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதேமாதிரி பார்த்திங்கன்னா மீட்டு, கோழி, சிக்கன் ஓகேவா, இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அவங்க வளர்க்கும்போது அவங்களுக்கு நியூட்ரிஷ்னல் ஃபுட்ஸ் வந்து என்ன சீப்பாக கிடைக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஓகேவா, அதுக்கடுத்து என்னென்னு பார்த்தீங்கன்னா அங்கே ட்ராட்டோ இல்லாட்டி ஃபெமைனோ ஓகேவா இந்த மாதிரிலாம் வரும்போதும் நமக்கு ஆடு மாடுகள் வந்து என்ன பாதிப்படையாது. ஸோ இது வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா ஃபங்க்ஷன் பெஸ்ட் இன்சூரன்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். நெக்ஸ்ட் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா இது மோர் இன்க்ளூசிவ் இன் நேச்சர். ஓகேவா, அடுத்து என்னென்னு பார்த்தீங்கன்னா மோர் ப்ரொமோட் சஸ்டைனபிள் அக்ரிகல்ச்சர் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா இது ப்ரொமோட் பண்ணும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. ஓகேவா, இந்த செக்டரோட சிக்னிஃபிகன்ஸ் என்ன அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்னா எந்த மாதிரியான ஒரு பாசிட்டிவ் எஃபெக்டை வந்து இது கிரியேட் பண்ணியிருக்கு அப்படின்னு சொல்லி. லெவன்த் பிளானில் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த ஃபார்ம் செக்டரோட க்ரோத் வந்து என்ன அரௌண்ட் 3.5% இருந்துச்சு, பட் என்னென்னா ஃபுட் கிரெயினோட ப்ரோத் என்ன அரௌண்ட் 1% தான் இருந்துச்சு. ஓகே, அப்போ என்னாவதுன்னு பார்த்தீங்கன்னா இது மிகப்பெரிய லெவலில் ஒரு இம்பாக்டை கிரியேட் பண்ணியிருக்கு அப்படின்னு சொல்லி சொல்லலாம். அரௌண்ட் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய பாப்புலேஷன் ஆஃப் இந்தியா அரௌண்ட் 530 மில்லியன் லைஃப் ஸ்டாக் பாப்புலேஷன் வந்து என்ன இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இப்போ வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா இது வந்து என்ன அக்ரிகல்ச்சர் ஃபிஷிங் ஃபாரஸ்ட்டிலேருந்து அரௌண்ட் 26% வந்து என்ன இதோட பங்களிப்பு இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அதேமாதிரி இந்தியா வந்து முக்கியமானதில் மீட் ப்ரொடக்ஷனில் வந்து என்ன நம்ம இன்னும் அதிக லெவலில் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா இம்ப்ரூவ் பண்ண முடியும். ஏன்னு பார்த்தீங்கன்னா இந்தியாவோட மீட் எக்ஸ்போர்ட் இண்டஸ்ட்ரி வந்து என்னன்னா அதிக லெவலில் பெர்ஃபார்ம் பண்ணி அரௌண்ட் 5.7% கிட்ட க்ரோத் கொண்டு வந்திருக்காங்க. ஓகேவா, ஸோ அதேமாதிரி நம்மளுடைய டெய்ரி செக்டர் வந்து என்ன பார்த்தீங்கன்னா இந்தியாவிலே வேர்ல்டுலேயே வந்து இந்தியா தான் ரேங்க்ஸ் ஃபஸ்ட் இன் டெய்ரி செக்டர். ஓகேவா, அப்போ என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணும்போது என்னென்னா நமக்கு இம்ப்ரூவ்மெண்ட் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இதில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா டெய்ரி செக்டரில் இந்தியா வந்து எந்த மாதிரியான இம்ப்ரூவ்மெண்ட்டை கொண்டு வரலாம் அப்படிங்கிறத கொண்டு வந்து சொல்லியிருக்காங்க. ஓகேவா, இன்க்ளூசிவ் டெய்ரி டெவலப்மெண்ட் ப்ரோக்ராமை கொண்டு வரணும் அப்படின்னு
அப்படிங்கிறதும், நெக்ஸ்ட்டு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஃபார் குவாலிட்டி அண்ட் க்ளீன் மில்க் ப்ரொடக்ஷனை ரெடி பண்ணுறது, அசிஸ்டன்ட் டு கோஆப்ரேட்டிவ்ஸை வந்து கொண்டு வருது. நெக்ஸ்ட்டு டெய்ரி என்டர்பிரினர்ஷிப் டெவலப்மெண்ட் ஸ்கீமு, நெக்ஸ்ட்டு நேஷனல் ப்ராஜெக்ட் ஃபார் கேட்டில் அண்ட் ஃபஃபலோ ப்ரீடிங். ஓகே, இதெல்லாம் வந்து என்ன பார்த்தீங்கன்னா ரிலேட்டட் டு டெய்ரி மார்க்கெட்ஸ். அப்புறம் பார்த்தீங்கன்னா இதில் முக்கியமாக நேஷனல் டெய்ரி பிளானில் என்னென்ன இருக்கணும் அப்ஜெக்டிவ்ஸ் அப்படின்னா, நம்மளுடைய மில்க்ஸ் அனிமல்ஸ், மில்க்ஸ் அனிமல்னா பால் தரக்கூடிய அனிமல்ஸோட ப்ரொடக்டிவிட்டியை இம்ப்ரூவ் பண்ணணும். அண்ட் பார்த்தீங்கன்னா வில்லேஜ் லெவலில் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அண்ட் மில்க் ப்ரொக்யூர்மெண்ட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை க்ரியேட் பண்ணணும். ஏன்னா அப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க எஃபெக்டிவாக வந்து அதை சேல் பண்ண முடியும். அதுக்கடுத்து என்ன, ப்ரொவைடிங் ப்ரொடியூசர் கிரேட்டர் ஆக்சஸ் டு தி மார்க்கெட் இன் தி டெய்ரி செக்டர். டெய்ரி செக்டரில் மார்க்கெட் ஆக்சஸ் வந்து என்னென்னா அவங்களுக்கு சரியான லெவலில் கிடைக்கணும். ஓகேவா, நம்ம ஏன்னு பார்த்தீங்கன்னா இப்போ இந்தியாவை பொறுத்த வரைக்கும் இப்போ நம்மளுடைய கோஆப்ரேட்டிவ் சொசைட்டிஸ் இது எல்லாமே வந்து என்னென்னு மில்க் இந்த இது மாதிரிலாம் வந்து என்ன நிறையா பண்ணுவாங்க. ஸோ இந்த மாதிரி இதில் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா இதை வந்து என்னென்னா அவங்களுடைய இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இம்ப்ரூவ் பண்ணும்போது நமக்கு இந்த டெய்ரி செக்டர் அனிமல் ரியரிங்லாம் இம்ப்ரூவ் ஆகும். நெக்ஸ்ட் வந்து என்ன, பிக் ரியரிங் ஸ்கீம். இந்த பிக் ரியரிங் ஸ்கீம் என்னென்னா இதில் முக்கியமானது யார் வந்து அதிக லெவலில் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா பெனிஃபிட் ஆகணும்னு பார்த்தீங்கன்னா நார்த் ஈஸ்டர்ன் ஸ்டேட் பீப்புள் தான். ஓகேவா, என்ன பார்த்தீங்கன்னா இங்கே வந்து என்னென்னா இந்த பிக் ரியரிங் வந்து என்ன அதிகமாகவே நடக்குது. ஓகேவா, இதில் என்னென்ன மெயின் அப்ஜெக்டிவ்ஸ் பிக் ரியரிங் அந்த அப்ஜெக்ட் இதில் வந்து என்ன மெயின் இந்த ஸ்கீம்ஸில் வந்து என்னென்னா மெயின் அப்ஜெக்டிவ் என்னென்ன அப்படிங்கிறது இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்கன்னா, கமர்ஷியல் ரியரிங் பை அடாப்டிங் சயின்டிஃபிக் மெத்தட். ஓகேவா, சயின்டிஃபிக் மெத்தட் அண்ட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் கிரியேஷன். இங்கே எல்லா இதுலையும் பார்த்தீங்கன்னா இந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் கிரியேஷன் இருக்கும். இப்போ வாட் இஸ் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் கிரியேஷன் அப்படிங்கிறதுனா இப்போ ஆடு வளர்க்குறது கோடி வளர்க்குறதுக்குனா இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் கிரியேஷன் அப்படிங்கிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு அவங்களுக்கு தேவையான அந்த உணவு அது என்ன க்ரீன் ஃபுடர் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அந்த க்ரீன் ஃபுட்டர் வந்து என்னென்னா அந்த கிராமத்திலே கிடைக்கணும். ஓகே, கிடைச்சா தான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த இது வந்து என்னன்னா நல்லா ஆரோக்கியமாக வளர முடியும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அதிலிருந்து கிடைக்கிற ப்ராடக்ட்டை ப்ரொக்யூர் பண்ணுறதுக்கும் அதை சேல் பண்ணுறதுக்கும்னு கரெக்டான சொசைட்டிஸை கிரியேட் பண்ணுறது. அப்படி கிரியேட் பண்ணும்போது தான் அதை இன்னமும் மக்கள் அதிகமாக வந்து பார்த்தீங்கன்னா வளர்க்க ஆரம்பிப்பாங்க. ஸோ எக்கனாமி லெவல் இன்க்ரீஸ் ஆகும். ஸோ இதுதான் வந்து என்ன இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். ஓகேவா, இதுதான் ஃபஸ்ட் பாயிண்ட்டு. செகண்டு ப்ரொடக்ஷன் அண்ட் சப்ளை இம்ப்ரூவ்டு ஜெம் பிளாசம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டாக் ஹோல்டர்ஸ் டு பாப்புலர் சயின்டிஃபிக் ப்ராக்டிஸ். நெக்ஸ்ட் கிரியேட் சப்ளை செயின் அண்ட் மீட் இண்டஸ்ட்ரீஸ். நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி மீட் இண்டஸ்ட்ரீஸுங்கிறது இந்தியாவில் முக்கியமான இண்டஸ்ட்ரீஸ். நெக்ஸ்ட் வந்து என்ன, என்கரேஜ் வேல்யூ அடிஷன் ஃபார் பெட்டர் இன்கம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இதில் வந்து என்ன, நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி நம்மளுடைய அடிக்குவேட் அவைலபிலிட்டியாக ஃபீட் அண்ட் ஃபுட்டர். ஓகேவா, இது ரொம்ப முக்கியம். அதுதான் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய மில்க் ப்ரொடக்ஷனாக இருக்கட்டும், நம்ம ஆல்ரெடி நம்ம இருக்கிற இப்போ இருக்கிற எல்லா ப்ரோக்ராமும் இம்ப்ரூவ் ஆகணும்னா கரெக்டான ஃபுட்டர் வந்து என்ன நம்ம ஃபீட் பண்ணணும் அப்படிங்கிறது தான். நம்மளுடைய க்ரீன் ஃபுட்டரோட ஸ்டார்டேஜ் வந்து என்ன பார்த்தீங்கன்னா அரௌண்ட் 34% இருக்கும். இதை வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் வந்து என்ன ஷார்ட் அவுட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இதுக்கு தான் நம்ம ஒரு இது கொண்டு வந்திருக்கோம், அது ஸ்கீமு. அந்த ஸ்கீம் என்னென்னு பார்த்தீங்கன்னா ராஷ்ட்ரிய கிருஷி விகாஸ் யோஜனா 2011-12 டு ப்ரமோட் ப்ரொடக்ஷன் ஆஃப் ஃபுட்டர். ஓகேவா, ஸோ கிருஷி விகாஸ் அப்படிங்கிறது என்ன ஆல் ஓவர் அக்ரிகல்ச்சருக்கு கொடுக்கறது. ஸோ அதில் ஒன் ஆஃப் த இது வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா ப்ரமோட் ப்ரொடக்ஷன் ஆஃப் ஃபுட்டர் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஓகேவா, ஸோ அதுக்கடுத்து என்னென்னு பார்த்தீங்கன்னா அனிமல் ஹெல்த். ஓகேவா, அனிமல் ஹெல்த்தை பொறுத்த வரைக்கும் என்னென்னு பார்த்தீங்கன்னா முக்கியமானது ஃபஸ்ட்டு வந்து என்னென்னா கிராஸ் ப்ரீடிங் ப்ரோக்ராமை நம்ம எக்ஸ்டென்சிவாக கொண்டு வரணும் அப்படிங்கிறது. அனிமல் ஹெல்த்துங்கிறதே நார்மலாக ஒரு அனிமலோட ஹெல்த்து வந்து எப்படி இம்ப்ரூவ் பண்ணணும் அப்படிங்கிறது. ஓகேவா, அப்போ எப்படி இம்ப்ரூவ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எக்ஸ்டென்சிவ் கிராஸ் ப்ரீடிங் ப்ரோக்ராம் மூலமாக நம்ம பண்ண முடியும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அதோடய டிசீஸை வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா அரௌண்ட் 27 வெட்டினரி வேக்சின்ஸ் இருக்குது. ஸோ அந்த இது வந்து என்ன ஈஸியாக அவங்களுக்கு அவைலபிளாக இருக்கிற மாதிரி வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் ட்ரை கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அதேமாதிரி பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் லைஃப் ஸ்டைல் ஹெல்த் அண்ட் டிசீஸ் கண்ட்ரோல் ப்ரோக்ராம்ஸ் அதுக்கடுத்து அதோட ப்ரோக்ராம்ஸ்லாம் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இதில் ஃபர்தர் டெவலப்மெண்ட் என்னென்னலாம் வேணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்கன்னா டெவலப்பிங் ப்ரோஜெனிஸ் டெஸ்டட் சீமன் ஃபார் ஆர்டிஃபிஷியல் நம்ம இப்போ பார்த்தீங்கன்னா ஆர்டிஃபிஷியல் இன்செமினேஷன் மூலமாக வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா ஹைப்ரீட் ஹை டெக்னாலஜி ஹைப்ரீடு வந்து என்ன விலங்குகளை க்ரியேட் பண்ண முடியும். ஸோ இந்த மாதிரியான ஆர்டிஃபிஷியல் இன்செமினேஷன் வந்து என்ன பண்ணுறதுக்கு அவங்க வந்து என்ன இதை டெவலப் பண்ணணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அதுக்கடுத்து என்ன, ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி ஃபுட்டர் அவைலபிலிட்டியை நம்ம இன்க்ரீஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அனிமல் ஹெல்த் சென்டர்ஸை வந்து என்னென்னா கிராமத்தில் க்ரியேட் பண்ணணும். நெக்ஸ்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஃபெசிலிட்டி டு அனிமல் ட்ரைலேண்ட் அண்ட் மவுண்டைன் ஏரியாவில் அனிமல் ரியரிங்கிறது என்ன சூட்டபிள் ப்ராக்டிஸ். நம்ம இப்போ ட்ரைலேண்ட் இருக்குது அல்லது மலைகளாக இருக்குதுன்னா அங்கே அனிமல் ரியரிங் தான் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா சூட்டபிள் எம்ப்ளாய்மெண்ட். ஸோ அப்போ அந்த மாதிரியான இடத்துல வந்து என்ன எம்ப்ளாய்மெண்ட்டை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கான அந்த அனிமல் ரியரிங்கை வந்து பார்த்தீங்கன்னா அதிகமாக வந்து பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ரைசிங் கேபபிலிட்டி ஆஃப் ரூரல் புவர். ரூரல் புவரோட கேபிலிட்டியை இன்க்ரீஸ் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக அவங்க அனிமல் ஹெல்த்தை மெயின்டைன் பண்ணிப்பாங்க. அதுக்கடுத்து என்ன டீசென்ட்ரலைசேஷன் அண்ட் கன்வர்ஜன்ஸ் ஆஃப் பாலிசி சப்போர்ட் அப்படிங்கிறதான் சொல்லியிருக்காங்க. ஓகேவா, ஸோ இது வரைக்கும் என்னென்னு பார்த்தீங்கன்னா
நம்ம கிராப்பிங் பேட்டர்ன், அதுக்கடுத்து என்ன அனிமல் ரியரிங் வரைக்கும் முடிச்சிருக்கோம். நெக்ஸ்ட்டு ஃபுட் மேனேஜ்மெண்ட். ஓகேவா, ஃபுட் மேனேஜ்மெண்ட் அப்படிங்கிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம இப்போ இந்தியாவை பொறுத்த வரைக்கும் என்னென்னா, ஃபுட்டை நமக்கு அக்ரிகல்ச்சர் ப்ரொடியூஸ்லேருந்து அது எந்த அளவுக்கு சப்ளை செயின் மேனேஜ்மெண்ட் நமக்கு எந்த வரைக்கும் வந்து கிடைக்குது, ஓகேவா, இதில் என்னென்ன ப்ராசஸ்லாம் இருக்குது, அது என்னெல்லாம் மாதிரில கவர்மெண்ட் பண்ணுறாங்க அப்படிங்கிறத இதில் சொல்லியிருக்காங்க. ஓகேவா, மினிமம் சப்போர்ட் ப்ரைஸ் இதில் ஃபஸ்ட்டு என்னென்னா, ஃபுட் மேனேஜ்மெண்ட்டில் மினிமம் சப்போர்ட் ப்ரைஸு. இப்போ மினிமம் சப்போர்ட் ப்ரைஸ் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா, யார் வந்து இந்த அமௌண்ட் இந்த உள்ளோ இவ்வளோ தான் அமௌண்ட் கொடுக்கணும், இந்த இப்போ பார்த்திங்கன்னா ஒரு குண்டாலுக்கு வந்து ரைஸோட குண்டாலுக்கு வந்து என்ன 1000 ரூபாய் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு யார் வந்து சஜஷன் கொடுப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கமிஷன் ஃபார் அக்ரிகல்ச்சரல் காஸ்ட் அண்ட் ப்ரைசஸ். ஓகேவா, இவங்க தான் பண்ணுவாங்க, இவங்க அக்ரிகல்ச்சர் மினிஸ்ட்ரிக்கில் வருவாங்க. கமிஷன் ஃபார் அக்ரிகல்ச்சர் காஸ்ட் அண்ட் ப்ரைசஸ் 1985. இதை யார் அப்ரூவ் பண்ணுவா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கேபினெட் கமிட்டியான எக்கனாமிக் அஃபேர்ஸ் தான் இதை அப்ரூவ் பண்ணுவாங்க. இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா, இது ஃபஸ்ட்டு. ஓகேவா, இந்த எம்எஸ்பி அப்படிங்கிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா, எதனால் இந்த எம்எஸ்பியை அனௌன்ஸ் பண்ணுறாங்க அது நமக்கு ஆல்ரெடி நான் இதை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். எம்எஸ்பி அப்படிங்கிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா, அந்த ப்ராடக்ட்டுக்கு இப்போ ரைஸோ வீட்டோ அது வந்து என்னென்னா ஷோவிங் பீரியட், ஃபஸ்ட்டு என்னென்னா அது வந்து என்னென்னா விலைய வைக்கிறதுக்கு முன்னாடியே இதோட விலை இவ்வளோன்னு நிர்ணயம் பண்ணிடுவாங்க. அப்படி நிர்ணயம் பண்ணும்போது என்னென்னு பார்த்தீங்கன்னா, இவங்க ஓகே நமக்கு இந்த இதுக்கான விலை கரெக்டாக கிடச்சிரும் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு அதை வந்து என்னென்னா அந்த வீட்டு ரைஸே வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா அவங்க விலைய வைப்பாங்க. அது வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டுக்கு வரும்போது இந்த எம்எஸ்பி லெவலில் தான் சேல் பண்ணுவாங்க. இப்போ சில நேரங்களில் வந்துனா இதுக்கு டிமாண்ட் அதிகமாக இருந்தால் எம்எஸ்பியை விட அதிகமாக விற்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ எம்எஸ்பியை விட அதிகமான இதுக்கு போகும். சில நேரங்களில் இதுக்கு டிமாண்ட் போயிடும். அப்படி டிமாண்ட் போயிடுச்சுன்னா என்ன பண்ணுவாங்கன்னா, கவர்மெண்ட் எம்எஸ்பி ரேட்டுக்கு வந்துன்னா கவர்மெண்ட் ப்ரொக்யூர் பண்ணிப்பாங்க. ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா இதெல்லாம் முக்கியமானது. ஓகேவா, இதில் வந்து என்ன பார்த்தீங்கன்னா நமக்கு அரௌண்டு வீட்டுக்கு வந்து என்ன பார்த்தீங்கன்னா 1966 வரைக்கும் வந்து நம்ம பண்ண ஆரம்பித்தோம். இப்போ கரண்டானா அரௌண்ட் 24 கமாடிட்டிஸ் வரைக்கும் நம்ம வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த எம்எஸ்பி வந்து சொல்லி இது பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஸோ இந்த எம்எஸ்பியோட இதெல்லாம் இது பார்த்துக்கோங்க. ஓகேவா, என்னென்ன பர்பஸ்க்கான இந்த எம்எஸ்பி வந்து நம்ம கொண்டு வந்திருக்கோம் அப்படிங்கிறத பார்க்கலாம். டு இன்டியூஸ் மோர் இன்வெஸ்ட்மெண்ட் பை ஃபார்மர்ஸ் இன் த ஃபார்ம் செக்டர். நான் சொன்னேன் பார்த்தீங்களா, இப்போ அவங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக இதுக்கான அமௌண்ட் நமக்கு கிடச்சிடும் அப்படின்னு தெரியும் போது அவங்க கண்டிப்பாக இன்வெஸ்ட் பண்ணுவாங்க ஃபஸ்ட்டு. செகண்ட் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா, மோட்டிவேட் ஃபார்மர்ஸ் டு அடாப்ட் இம்ப்ரூவ்டு கிராப் ப்ரொடக்ஷன் டெக்னாலஜி. ஓகேவா, இது செகண்ட். ஓகேவா, நெக்ஸ்ட் என்ன, என்ஹான்ஸ் ப்ரொடக்ஷன் அண்ட் தர்பை ஃபார்மர்ஸ் இன்கம். என்ஹான்ஸ் ப்ரொடக்ஷன் அப்படிங்கிற சென்ஸ், நம்ம வீட்டு ரைஸ் இல்லாமல் ஏன் 24 கமாடிட்டிஸ்க்கு வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா நமக்கு எம்எஸ்பி கொண்டு வந்தாங்கன்னா, ஒன்லி வீட் ரைஸை மட்டும் இவங்க தயாரிக்கக்கூடாது. அப்படி தயாரித்தா லேண்டும் போயிடும், நமக்கு என்வரான்மெண்ட் ப்ராப்ளம் வரும், இக்கலாஜிக்கல் ப்ராப்ளமும், நம்மளோட ஃபுட் செக்யூரிட்டியில் வந்து என்ன ப்ராப்ளம் வரும் அப்படிங்கிறதுக்காண்டி இவங்க வந்து என்ன மல்டிபிள் கிராப்பை வந்து என்ன பார்த்திங்கன்னா பண்ணணும் அப்படிங்கிறதுக்காண்டி தான் இந்த எம்எஸ்பியை அதர் கமாடிட்டிஸ்க்கும் வந்து அறிவிச்சிருப்பாங்க. ஸோ அதனால் அந்த ப்ரொடக்ஷன் வந்து என்ன இம்ப்ரூவ் பண்ணுறது, அது வந்து என்ன பார்த்தீங்கன்னா இன்கம்மை இம்ப்ரூவ் பண்ணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஓகேவா, இந்த அக்ரிகல்ச்சர் ப்ரைஸ் பாலிசியில் என்னென்ன பிரச்சனை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம எதனால் வந்து இந்த மாதிரியான இது எமர்ஜ் ஆச்சு, இந்த மாதிரியான எம்எஸ்பியாக இருக்கட்டும் அக்ரிகல்ச்சர் பாலிசியாக இதாச்சுன்னா, நம்மளுடைய ஃபுட் செக்யூரிட்டி ஃபுட் ஸ்கேர்சிட்டி ஒன்று ஃபஸ்ட்டு, ரெண்டாவது ப்ரைஸ் ஃப்ளக்சுவேஷன் அப்படிங்கிறது, அதுக்கடுத்து ட்ராட்டு ஃப்ளட்டு இன்டர்நேஷ்னல் ப்ரைஸ் இன் எக்ஸ்போர்ட் இம்போர்ட் இதெல்லாம் வந்து பிரச்சனையாக வரும்போது தான் இந்த எம்எஸ்பிலாம் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய அக்ரிகல்ச்சர் ஃபார்மர்ஸ்க்கு வந்துன்னா ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நெக்ஸ்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா மார்க்கெட் இன்டர்வென்ஷன் ஸ்கீம். இது வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த ஸ்கீம் எப்படி பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிமிலர் டு எம்எஸ்பி தான். ஓகேவா, இது வந்து யார் ரெக்வஸ்ட் பண்ணணும்னா ஸ்டேட் கவர்மெண்ட் ரெக்வஸ்ட் பண்ணணும். அப்படி பண்ணால் மட்டும்தான் இந்த மார்க்கெட் இன்டர்வென்ஷன் ஸ்கீம் அப்படிங்கிறத நடத்துவாங்க. எதுக்காண்டி அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெரிசிபிள் அண்ட் ஹார்டிகல்ச்சர் கமாடிட்டிஸ் பெரிசிபிள் அப்படின்னு அழுகி போற பழங்கள் இதெல்லாம் இருக்கு பாத்தீங்களா, தட் இஸ் கால்ட் பெரிசிபிள். ஹார்டிகல்ச்சர் கமாடிட்டிஸ் பல வகைகள் எல்லாமே வந்து ஹார்டிகல்ச்சர் கமாடிட்டிஸ்ல வரும். ஓகே, இவங்க எல்லாத்தையுமே வந்து பாத்தீங்கன்னா இவங்களுடைய மார்க்கெட் ப்ரைஸ் அரௌண்ட் பார்த்தீங்கன்னா 10% லெவலுக்கு மார்க்கெட் ப்ரைஸ் இன்க்ரீஸ் ஆனாலோ அல்லது இவங்களுடைய ப்ரொடக்ஷன் 10% லெவலுக்கு இன்க்ரீஸ் ஆனாலோ என்ன கவர்மெண்ட் என்ன பண்ணுவாங்கன்னா மார்க்கெட் இன்டர்வென்ஷன் ஸ்கீம் மூலமாக அதை ப்ரொக்யூர் பண்ணிப்பாங்க. ஓகேவா, அப்படி தான் சொல்லியிருக்கு, அப்படின்னு தான் இது. ஸோ இதில் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டேட் கவர்மெண்ட் சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் ஸ்டேட் கவர்மெண்ட் அரௌண்ட் 50% லாஸை வந்து பார்த்தீங்கன்னா பேர் பண்ணிக்கணும். இதே இது நார்த் ஈஸ்டர்ன் ஸ்டேட்டாக இருந்தால் 25% வந்துன்னா பேர் பண்ணிப்பாங்க. ஓகேவா, இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா ப்ரொக்யூர்மெண்ட் ப்ரைஸ், அதாவது என்ன எம்எஸ்பி மாதிரியே என்ன பண்ணுவாங்கன்னா ப்ரொக்யூர்மெண்ட் ப்ரைஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இதை அனௌன்ஸ் பண்ணாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்னா எம்எஸ்பியோட கொஞ்சம் அமௌண்ட் அதிகமாக, அதுவும் எப்பவும் பார்த்தீங்கன்னா டூரிங் ஹார்வெஸ்டிங் பீரியட் அப்போ. ஓகேவா, ஹார்வெஸ்டிங் அந்த பயிர் அறுவடை செய்கிற நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா இது பண்ணுனாங்க. பட் என்ன இப்போ அரௌண்டு இது 1968-69 அப்போ இது வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா இது பண்ணி இப்போ வந்துன்னா ஒன்லி வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா இது எம்எஸ்பி மட்டும்தான் இருக்குது. ஓகேவா, ப்ரொக்யூர்மெண்ட் ப்ரைஸ்க்கு வந்து கிடையாது. நெக்ஸ்ட் வந்துன்னா இஷ்யூ ப்ரைஸ் அப்படிங்கிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா இப்போ நம்மகிட்ட இருந்து அதாவது ஃபார்மர்ஸ்டேருந்து யார் வாங்குவாங்க கவர்மெண்ட் வாங்கி கவர்மெண்ட்டேருந்து என்ன ஃபுட் கார்பரேஷன் ஆஃப் இந்தியாவுக்கு போகும், அங்கேருந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா பிடிஎஸ்க்கு போகும். ஓகே, இந்த இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சப்ளை செயின் அப்படிங்கிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா இதில் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா இஷ்யூ ப்ரைஸ் அப்படிங்கிறதுனா ஃபுட் கார்பரேஷன் ஆஃப் இந்தியா வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா
பிடிஎஸ் பிடிஎஸ்க்கு வந்து அனுப்புகிறாங்க பார்த்தீங்களா, தட் இஸ் கால்டு இஷ்யூ ப்ரைஸ் அப்படின்னு சொல்கிறது. ஓகேவா, அது மட்டும் தெரிஞ்சுக்கோங்க, வேறு இது இல்லை. நெக்ஸ்ட் வந்துன்னா பஃபர் ஸ்டாக். பஃபர் ஸ்டாக் அப்படிங்கிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்தியாவில் ரெண்டே ரெண்டு இதை மட்டும்தான் நம்ம ஸ்டாக் பண்ணுறோம். ஒன்று வந்து என்ன பார்த்தீங்கன்னா வீட்டு, இன்னொன்று பார்த்தீங்கன்னா ரைஸ். இது ரெண்டு மட்டும்தான் ஸ்டாக் ஆகலை, மற்ற எந்த ப்ராடக்ட்டு நம்ம வாங்கி ஸ்டாக் பண்ணுறதில்ல. ஓகேவா, இந்த ரெண்டு மட்டும்தான் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா மெயினாக டார்கெட்டட் பிடிஎஸில் வந்து என்ன பார்த்தீங்கன்னா இதை யூஸ் பண்ணுறாங்க. ஓகேவா, இதில் வந்து என்ன பஃபர் ஸ்டாக் நாம்ஸ் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா அரௌண்ட் 2005 ரிவைஸ் பண்ணியிருப்பாங்க. ஏன்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ஃபுட் கிரெயின்ஸோட இது வந்து என்ன இம்ப்ரூவ் ஆகிருக்கும், இன்க்ரீஸ் ஆகிருக்கும். என்னென்னு பார்த்தீங்கன்னா பிடிஎஸில் வந்து என்ன அதிகமாக வந்து என்னென்னா தேவைப்பட்டிருக்கும். ஸோ அதனால் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா கொண்டு வந்திருப்பாங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நேஷனல் ஃபுட் செக்யூரிட்டி ஆக்டும் உள்ளே வந்திருக்கும். ஸோ அதனாலையும் வந்து பார்த்தீங்கன்னா 2005 நம்மளுடைய பஃபர் ஸ்டாக்கிங் நாம்ஸை இவங்க சேஞ்ச் பண்ணியிருப்பாங்க. அதுபடி இந்த இந்த லெவலில் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க, அது தேவையில்லை. அதுக்கடுத்து என்ன டீசல் அண்ட் ரிலைஸ்டு ப்ரொக்யூர்மெண்ட் ஸ்கீம் அப்படின்னா என்ன அர்த்தம்னு பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி டேரெக்டாக ஃபுட் கார்பரேஷன் ஆஃப் இந்தியா வாங்கி அவங்க ஒரு இடத்துல வச்சுருப்பாங்க, அதை கொண்டு போய் அங்கே வந்து சேமித்து அதுக்கப்புறமா என்ன பண்ணியிருப்பாங்கன்னா அதை வந்து என்ன சேலுக்கு கொண்டு வருவாங்க பிடிஎஸ்க்கு. இது வந்து என்ன பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஃபெசிலிட்டி கிரியேட் பண்ணணும். அண்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு போக்குவரத்து டிரான்ஸ்போர்ட்டேஷன் வந்து என்ன அதிக காசு எடுக்கும். ஸோ அதனால் என்ன பண்ணிட்டாங்கன்னா நிறையா ஸ்டேட் கவர்மெண்ட்டை நீங்களே வந்து என்ன ப்ரொக்யூர் பண்ணி அதை பிடிஎஸ்க்கு அனுப்புங்க, அதுக்கு நாங்கள் சப்போர்ட் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி பண்ணியிருப்பாங்க. தட் இஸ் கால்ட் டீசென்ட்ரலைஸ்டு ப்ரொக்யூர்மெண்ட் ஸ்கீம். ஓகேவா, இதில் வந்து என்ன ஆன்லைன் ப்ரொக்யூர்மெண்ட் மானிட்டரிங் சிஸ்டம் அப்படிங்கிறத எஃப்சிஐ பண்ணுவாங்க டூ ஃபார் டே டு டே பேசிஸில். ஓகேவா, நெக்ஸ்ட் வந்து என்ன பார்த்தீங்கன்னா ஸ்டோரேஜ். ஸ்டோரேஜ் அப்படிங்கிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா நான் ஆல்ரெடி உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண மாதிரி ஸ்டோரேஜுங்கிறதுனா வேர் ஹவுஸ் ஃபெசிலிட்டி ஒன்று, ரெண்டாவது என்னென்னு பார்த்தீங்கன்னா கோல்டு ஸ்டோரேஜ் ஃபெசிலிட்டி. ஓகே, வேர் ஹவுஸ் ஃபெசிலிட்டி அப்படிங்கிறதுனா இப்போ வீட்டு இதாக இருக்கட்டும் அதை வந்து என்ன பார்த்தீங்கன்னா ஒரு வேர் ஹவுஸில் கொண்டு போய் வைக்கணும். ஏன்னா ஃபார்மெட்ஸ் அவ்வளோ தயாரிப்பாங்க, அதை வந்து அவங்க வீட்டில் வைக்கிறதுக்கும் மற்ற இடங்களுக்கு இடம் இருக்காட்டி வேர் ஹவுஸில் கொண்டு போய் தான் வந்துன்னா ஸ்டோர் பண்ணுவாங்க ஃபஸ்ட்டு. செகண்ட் கோல்டு ஸ்டோரேஜ் ஃபெசிலிட்டி அப்படின்னா என்ன அர்த்தம்னா நம்மளுடைய பெரிசபிள் ஐட்டம்ஸ் வழிக்கு போகிற ஐட்டம்லாம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சு பாதுகாத்தது அது ரொம்ப நாளைக்கு இருக்கும். ஸோ தட் இஸ் கால்டு கோல்டு ஸ்டோரேஜ். இது ரெண்டையுமே வந்து என்ன கவர்மெண்ட் கிரியேட் பண்ணணும், அதை தான் வந்து பார்த்திங்கன்னா வேல்யூஸாக கொடுத்துருப்பாங்க, அது நமக்கு தேவையில்லை. நெக்ஸ்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா எக்கனாமிக் காஸ்ட் ஆஃப் ஃபுட் கிரைன்ஸ் அப்படிங்கிறது. ஓகேவா, இந்த எக்கனாமிக் காஸ்ட் ஆஃப் ஃபுட் கிரைன்ஸ் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு மூணு லெவலில் எக்கனாமிக் காஸ்ட் ஆஃப் ஃபுட் கிரைன்ஸ் இருக்குது. ஒன்று வந்து என்ன எம்எஸ்பி. ஓகேவா, ஒரு ஃபுட் கிரைனோட எக்கனாமிக் காஸ்ட் என்னென்னலாம், ஃபஸ்ட்டு எம்எஸ்பி, அடுத்து என்ன ப்ரொக்யூர்மெண்ட்டில் இருக்கிற நம்ம கொடுக்குற இன்சென்டிவ்ஸ் இன்சிடென்ட்ஸ். ஓகேவா, நெக்ஸ்ட் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா அதை டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறதுக்காக ஆகிற அமௌண்ட்டு. இது மூணு தான் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா எக்கனாமிக் காஸ்ட் ஆஃப் ஃபுட் கிரைன்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஓகேவா, அப்புறம் நெக்ஸ்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஓப்பன் மார்க்கெட் சேல். இப்போ ஓப்பன் மார்க்கெட் சேல் ஸ்கீம்னா என்ன அர்த்தம், எதுக்கு வந்து இப்போ ஓப்பன் மார்க்கெட் சேல் ஸ்கீம் பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ யார் பார்த்தீங்கன்னா ஃபுட் கார்பரேஷன் ஆஃப் இந்தியா. ஓகே, அவங்க வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா அவங்ககிட்ட இருக்கிற அந்த அமௌண்ட், அதாவது என்ன பார்த்தீங்கன்னா அவங்க ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கிறது என்ன பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா சில சமயங்களில் வந்து பார்த்தீங்கன்னா ஓப்பன் மார்க்கெட்டில் சேல் பண்ணுவாங்க. தட் இஸ் கால்டு ஓப்பன் மார்க்கெட் சேல் ஸ்கீமு. எதுக்காண்டி அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்ஹான்ஸ்டு மார்க்கெட் சப்ளை. ஓகே, ஃபஸ்ட்டு வந்துன்னு பார்த்தீங்கன்னா ஃபுட் கிரைனோட மார்க்கெட் சப்ளை வந்து என்ன என்ஹான்ஸ் பண்ணுறதுக்கும், அதுக்கடுத்து என்னென்னு பார்த்தீங்கன்னா ஓப்பன் மார்க்கெட்டோட ப்ரைஸ் அதிகமாக இருந்துச்சுன்னா இவங்ககிட்ட இருக்கிற இந்த ஃபுட்டை வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா ஓப்பன் மார்க்கெட்டில் விட்டு அதோட ப்ரைஸை வந்து பார்த்தீங்கன்னா கம்மி பண்ணுவாங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இவங்களுடைய சர்ப்ளஸ் ஸ்டாக்ஸே வந்து அதிகமாயிரும், அதை ஆஃப்லோட் பண்ணுறதுக்காண்டியும் ஸோ இதை பண்ணுவாங்க. ஓகேவா, இதில் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா இவங்களுடைய அந்த இது லைக் இப்போ ஓப்பன் மார்க்கெட் சேல் ஸ்கீமில் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா பாலிசி டிஃப்ரென்ஷியல் பாலிசியை வந்து என்ன இது பண்ணுறாங்க, அதாவது என்ன பார்த்தீங்கன்னா ஓல்டர் ஸ்டாக் வந்து என்ன பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வெளியே இது பண்ணுவாங்க. ஓகேவா, எதுக்காண்டி அப்படின்னு பார்த்தீங்கன்னா கீப்பிங் த ரிசர்வ் ப்ரைஸ் அபோவ் எம்எஸ்பி. ஓகே, எம்எஸ்பியை விட வந்து பார்த்தீங்கன்னா அதிகமாக இருக்கிறதுக்காண்டியே வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஓப்பன் மார்க்கெட் ஸ்கீம் வந்து என்ன சில சமயங்களில் பண்ணுவாங்க. ஓகேவா, நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா மார்க்கெட் ப்ரைஸ் டூரிங் லீன் சீசன். லீன் சீசனுங்கிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா ஏதாவது இப்போ ட்ராட்டு அந்த மாதிரி ஃப்ளட்டு இந்த நேரம்லாம் வருதுன்னு பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டில் வந்து பார்த்தீங்கன்னா எல்லா ப்ராடக்ட்டோட விலையும் அதிகமாக இருக்கும். ஸோ அப்போ நேரம்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரியான ஓப்பன் மார்க்கெட் சேல் ஸ்கீம் பண்ணும்போது என்ன வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஸ்டெபிளைஸ் ஆகும். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரைஸ் ஸ்டெபிளைசேஷன் ஃபண்ட் அப்படிங்கிறது. ப்ரைஸ் ஸ்டெபிளைசேஷன் ஃபண்ட் அப்படிங்கிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா மார்ச் 2015 கொண்டு வந்திருப்பாங்க. எந்தெந்த ப்ராடக்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆனியன் அண்ட் பொட்டேட்டோ இந்த ரெண்டு காண்டி தான் கொண்டு வந்திருப்பாங்க. ஓகேவா, இதுவரை வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா இதோட ப்ரைஸ் கண்ட்ரோல் ஆனியன் அண்ட் பொட்டேட்டோட இது ரெண்டும் பார்த்தீங்கன்னா அதிக லெவலில் வந்து பார்த்தீங்கன்னா இந்தியாவில் ப்ரொக்யூர் பண்ணப்படுது. அப்போ இது ரெண்டோட ப்ரைஸ் கண்ட்ரோலுக்காண்டி கொண்டு வந்தது தான் ப்ரைஸ் ஸ்டெபிலைசேஷன் ஸ்கீம் அப்படிங்கிறது என்னென்னு அப்படிங்கிறது. இது வந்து பார்த்தீங்கன்னா சென்ட்ரல் செக்டர் ஸ்கீம் கொடுத்துருக்கான், பட் சென்ட்ரலி ஸ்பான்சர்ட் ஸ்கீம். ஏன்னு பார்த்தீங்கன்னா சென்ட்ரல் செக்டர் ஸ்கீம் 100% வந்துன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட் தான் அமௌண்ட் தரும், பட் என்ன சென்ட்ரலி ஸ்பான்சர்ட் ஸ்கீமில் தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த 75:25 ரேஷியோலாம் கொண்டு வருவாங்க. ஸோ அதை பார்த்துக்கோங்க. ஓகேவா, நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஃபார்ம் சப்சிடி. ஃபார்ம் சப்சிடி எது எதுக்கெல்லாம்
கொடுப்பாங்க ஓகேவா, எப்படி எப்படிலாம் கொடுப்பாங்க அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம். ஒன்று வந்து என்ன டைரக்ட் ஃபார்ம் சப்சிடி, இன்னொன்று பார்த்தீங்கன்னா இன்டைரக்ட் ஃபார்ம் சப்சிடி. இப்போ டைரக்ட் ஃபார்ம் சப்சிடி அப்படிங்கிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா டைரெக்டாக கேஷை வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா ஃபார்மருக்கு கொடுக்கறது, தட் இஸ் கால்டு டைரக்ட் ஃபார்ம் சப்சிடி. இது எதுக்காண்டி அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ யூஎஸ் அந்த மாதிரியான கண்ட்ரிலாம் என்னென்னு பார்த்தீங்கன்னா அவங்களுடைய ஃபார்மர்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா நிறைய சப்சிடி ப்ரொவைட் பண்ணுவாங்க டைரெக்டாக. அப்படி சப்சிடி ப்ரொவைட் பண்ணாங்க அவங்க தே ப்ரொடியூஸ் காம்படேட்டிவ் ப்ராடக்ட்ஸ் லைக் ஹை குவாலிட்டி ப்ராடக்ட்ஸாக அவங்களால கிரியேட் பண்ண முடியும். ஸோ அந்த மாதிரி இந்தியன் ஃபார்மர்ஸும் பண்ணுறதுக்காண்டி தான் டைரக்ட் அமௌண்ட்டை வந்து என்ன பார்த்திங்கன்னா பே பண்ணுவாங்க. செகண்ட் வந்து பார்த்தீங்கன்னா இன்டைரக்ட் ஃபார்ம் சப்சிடி. இன்டைரக்ட் ஃபார்ம் சப்சிடி எது எதுக்கெல்லாம் கொடுப்பாங்க, இப்போ இன்டைரக்ட்னால என்ன அர்த்தம்னா அக்ரிகல்ச்சர் ரிசர்ச்சுக்கு, ஃபெர்டிலைசர், சீடில் ப்ரைஸ் அதை வந்து பார்த்திங்கன்னா பெஸ்டிசைடுக்கு கொடுக்குற சப்சிடி தட்டு இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா டைரெக்டாக அமௌண்ட் கைக்கு போகாது ஓகேவா. சம் இன்டைரக்ட் லெவலில் தான் போகும், எலக்ட்ரிக் பில்ஸில் வந்து கொண்டு வர்றது, என்வரான்மெண்டல் அசிஸ்டன்ஸ், ஃபார்மர் ட்ரைனிங் தட் இஸ் கால்டு என்னென்னா இன்டைரக்ட் ஃபார்ம் சப்சிடி அப்படிங்கிறது. இப்போ நம்மளுடைய இந்த ஃபார்ம் சப்சிடியோட இம்பார்ட்டன்ட் என்ன, ஏன் இந்த மாதிரியான ஃபார்ம் சப்சிடிலாம் கொடுக்கணும் டைரெக்டாக இருக்கட்டும் இன்டைரக்டாக இருக்கட்டும் அது ஏன் கொடுக்கணும் அப்படிங்கிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா இப்போ சாரி இந்த மாதிரியான ஃபார்ம் சப்சிடி ஓகேவா நம்ம இந்தியாவில் கொடுக்குற இன்டைரக்டாக இருக்கணும் அண்ட் டைரெக்டாக இருக்கட்டும் ஓகே அந்த டபிள்யூடிஓலாம் வருது அதை நம்ம பார்க்கலாம். இந்த மாதிரியான ஃபார்ம் சப்சிடி கொடுக்கும்போது என்னாவதுன்னு பார்த்தீங்கன்னா எந்த மாதிரியான பிரச்சனைகள்லாம் வந்து என்ன வருது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பிரச்சனை வந்து என்ன, இந்த மாதிரி இன்டைரக்ட் சப்சிடி மேக்ஸிமம் யாருக்கு போய் வந்து மிகப்பெரிய ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது டைரக்டோ இன்டைரக்டோ யாருக்கு போய் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிக் ஃபார்மர்ஸுக்கு. ஏன்னு பார்த்தீங்கன்னா அவங்களுடைய லேண்ட் ஹோல்டிங்கும் அதிகம் அண்ட் ஃபெர்டிலைசர் எலக்ட்ரிக் பில் இது எல்லாத்துலேயுமே வந்து என்ன பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு மிகப்பெரிய சப்சிடி அமௌண்ட் வந்து கிடைக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது. இது வந்துன்னா மேக்ஸிமம் பிக் ஃபார்மர்ஸுக்கு தான் போய் சேருது அப்படிங்கிறது தான் இதில் முக்கியமானது. செகண்ட் வந்துன்னா இந்த மாதிரியான இன்டைரக்ட் சப்சிடியோ இதெல்லாம் என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா ப்ரொடக்ஷன் லெவலோட எஃபிஷியன்சியை வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா இம்ப்ரூவ் பண்ணணும். பட் என்னென்னு பார்த்தீங்கன்னா அந்த எஃபிஷியன்சியை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கான எந்த இன்சென்டிவ்ஸும் கவர்மெண்ட் கொடுக்கறது இல்லை ஓகேவா. ஜஸ்ட் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா அவங்க ஃபார்மர்ஸாக இருந்தாலே வந்து பார்த்தீங்கன்னா இந்த அமௌண்ட்லாம் போய் சேரும். பட் ஒருத்தர் எஃபிஷியன்ட் லெவலில் வந்துன்னா அந்த க்ராப் ப்ரொடக்ஷன் பண்ணுறாரு இல்லை எஃபிஷியன்ட் டெக்னாலஜி தேவை அப்படிங்கிறதுக்காண்டி ஏதாவது பண்ணுமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் பண்ணுறது இல்லை அப்படிங்கிறது தான். நெக்ஸ்ட் வந்துன்னு பார்த்தீங்கன்னா இதில் முக்கியமானது ஐடென்டிஃபிகேஷன் ஆஃப் பெனிஃபிஷியரி. கரெக்டாக அந்த பெனிஃபிஷியரி வந்து என்ன கரெக்டான ஆளுக்கு போகிறதில்லை. இப்போ ஃபார்மருக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரியான சப்சிடி போகுதுன்னா யாரெல்லாம் ஃபார்ம் லேண்ட் வச்சிருக்காங்களோ அவங்களுக்கு மட்டும்தான் போகும். அப்போ நம்ம ஃபார்மர்ஸ்னு யாரெல்லாம் மென்ஷன் பண்ணுவோம், ஈவன் அந்த ஃபார்மில் வந்து வேலை பார்க்குற லேண்ட்லெஸ் லேபர் இருப்பாங்க அவங்களையும் வந்து என்ன பார்த்தீங்கன்னா ஃபார்மர்ஸ்னு மென்ஷன் பண்ணுவோம். பட் அவங்களுக்கு எந்த விதமான சப்சிடியோ அல்லது பார்த்தீங்கன்னா சோஷியல் ப்ரொடெக்ஷனோ போகிறது இல்லை. ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா இதில் சொல்லியிருக்காங்க ஓகேவா. நெக்ஸ்ட் வந்துன்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரியான அதாவதுனா ஃபார்ம் சப்சிடி இந்த டைரக்ட் இன்டைரக்ட் சப்சிடி கொடுக்கறது ஓகேவா. ஸோ அதெல்லாம் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா பிரேசிலில் வந்துன்னா போல்ஸ் ஆஃப் ஃபெமிலியா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்கீம் மூலமாக போகுது அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. அது நமக்கு தேவையில்லை ஓகேவா. நெக்ஸ்ட் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா ஃபுட் செக்யூரிட்டி ஓகேவா. இந்தியாவில் ஃபுட் செக்யூரிட்டி எந்த மாதிரி கொண்டு வராங்க அப்படிங்கிறது, அதாவது என்ன பார்த்தீங்கன்னா எல்லா பீப்புளுக்கும் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா ஃபுட்டு அவைலபிள் அஃபோர்டபுள் ப்ரைஸ்லையும் அண்ட் அவைலபிளாக இருக்கணும் தட் இஸ் கால்டு என்னென்னு பார்த்தீங்கன்னா ஃபுட் செக்யூரிட்டி அப்படிங்கிறது ஓகேவா. இந்த ஸ்டேட் ஃபுட் செக்யூரிட்டி இந்த வேர்ல்டு வந்து யார் விடுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபுட் அண்ட் அக்ரிகல்ச்சர் ஆர்கனைசேஷன் தான் அந்த ஒரு ரிப்போர்ட்டை விடுவாங்க. இதில் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா அவங்க வந்து என்னென்னு பார்த்திங்கன்னா முக்கியமான இந்தியாவோட ஃபுட் செக்யூரிட்டியை பொறுத்த வரைக்கும் நம்மளுடைய நீட் அட்டென்ஷன் என்னென்ன இதுக்கெல்லாம் அட்டென்ஷன் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்கன்னா ரெண்டு இம்பார்ட்டண்ட் ஒன்று இது என்னென்னு பார்த்தீங்கன்னா அரௌண்ட் 27% ஆஃப் இந்தியன் பாப்புலேஷன் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா பிபிஎல் லெவலில் இருக்கும். ஸோ அப்போ என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா நமக்கு கிரேட் போர்ஷன் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா ஸோ நம்ம வந்து என்ன அதிக அவங்களுடைய ஹவுஸ் ஹோல்ட் இன்கம் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா ஃபுட்டு ஸ்பெண்ட் பண்ணுறாங்க. ஸோ அதனால் வந்து என்ன பார்த்தீங்கன்னா இந்த ஃபுட் செக்யூரிட்டி அப்படிங்கிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா முக்கியமானது. ஏன்னு பார்த்தீங்கன்னா அதிகமான அமௌண்ட்டாக ஃபுட்டுக்கே யூஸ் பண்ணும்போது ஹெல்த் அண்ட் அதர் செக்டர்ஸ்க்கு வந்து என்ன அவங்களால யூஸ் பண்ண முடியாது. அது வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா அவங்கள வந்து என்ன புவராக இன்னமும் புவர் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய அக்ரிகல்ச்சர் ப்ரொடக்ஷனுக்கும் ஃபுட் செக்யூரிட்டிக்கும் ஒரு ரிலேஷன்ஷிப் இருக்குது. அப்போ அக்ரிகல்ச்சர் ப்ரொடக்ஷன் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து இம்பாக்ட் ஆச்சுன்னா ஃபுட் சப்ளை இம்பாக்ட் ஆகும். ஸோ இந்த மாதிரியாக இம்பாக்ட் ஆகக்கூடாது அப்படிங்கிறதுக்காண்டியும் அந்த இம்பாக்ட் ஆனாலும் லோயஸ்ட் இன்கம் குரூப் வந்து என்ன பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய லெவலில் பாதிக்கப்படக்கூடாதுங்க அப்படிங்கிறதுக்காண்டியும் இந்தியாவில் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா ஃபுட் செக்யூரிட்டி அப்படிங்கிறது என்னென்னா ரொம்ப இம்பார்ட்டன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ஓகேவா. ஸோ அதனால் நம்மளுடைய முக்கியமானது இந்த ஃபுட் செக்யூரிட்டியில் ரெண்டு இருக்குது. ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா என்ஹான்சிங் ஃபுட் ப்ரொடக்ஷன், ரெண்டாவது என்ன பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரென்தனிங் சப்ளை செயின். ஸ்ட்ரென்தனிங் சப்ளை செயின் இந்த சென்ஸ் லைக் ஸ்டோரேஜ், டிரான்ஸ்போர்ட்டேஷன், ப்ராப்பர் ரீட்டெயிலிங் இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் பண்ணும்போது தான் நம்மளுடைய இந்தியனில் ஃபுட் செக்யூரிட்டி அப்படிங்கிறது என்ன கரெக்டான லெவலில் நடக்கும். ஸோ இதுக்காண்டி அவங்க நிறையா ப்ரோக்ராம்ஸ்லாம் கொண்டு வந்திருக்காங்க. என்னென்ன ப்ரோக்ராம்ஸ்லாம் இன்டகிரேட்டட் சைல்டு டெவலப்மெண்ட் ஸ்கீமு, மிட் டே மீல் ஸ்கீம், அதாவது நம்மளுடைய ஃபுட் வந்து என்ன எல்லாருக்கும் போய் கிடைக்கிறதுக்காண்டி ஃபார்ம் சப்சிடி ப்ரோக்ராம் லைக் டார்கெட்டட் பப்ளிக் டிஸ்ட்ரிபியூஷன் சிஸ்டம்,
ஓகே. அதுக்கடுத்து அன்னபூர்ணா யோஜனா, அந்தியோதய யோஜனா, மகாத்மா காந்தி, எஞ்சின் அரேகா, ஓகேவா, இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே வந்தனு பார்த்தீங்கன்னா கரெக்டான அஃபோர்டபுள் ஃபுட்டை வந்து நான் அவங்களால் வந்துன்னா ப்ரொக்யூர் பண்ண முடியணும். ஸோ அதுக்காண்டி கொண்டு வந்தது தான் இந்த ஸ்கீம் எல்லாமே, ஓகேவா. அதுக்கடுத்து என்ன, பிடிஎஸ் அண்ட் ஃபுட் சப்ளை, ஃபுட் சப்சிடி. பிடிஎஸ்னாலே நமக்கு வந்து என்ன, ஃபுட் சப்சிடின்னு தான் அர்த்தம், ஓகே. பிடிஎஸ் இதுக்கு முன்னாடி வந்து என்ன, பப்ளிக் டிஸ்ட்ரிபியூஷன் அப்படிங்கிறது இருந்ததை டார்கெட்டட் பப்ளிக் டிஸ்ட்ரிபியூஷன் சிஸ்டம் அப்படின்னு சொல்லி மாற்றிருப்பாங்க. ஏன்னு பார்த்தீங்கன்னா பிலோ பாவர்ட்டி லைனில் இருக்க பீப்புளுக்கு வந்து என்ன அஃபோர்டபுள் இது கொடுக்கறதுக்கு, அதை வந்து என்ன பார்த்தீங்கன்னா அதை வந்து என்ன பார்த்தீங்கன்னா என்ஷூர் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காண்டி தான் இந்த டார்கெட்டட் பிடிஎஸ் அப்படின்னு சொல்லி சொல்லியிருப்பாங்க. பட் இந்த பிடிஎஸில் வந்து என்ன நிறைய வீக்னஸ் இருக்குது இந்தியாவை பொறுத்த வரைக்கும். அது என்னென்ன வீக்னஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா லீக்கேஜஸ் ஃபஸ்ட்டு வந்து என்ன பார்த்தீங்கன்னா லீக்கேஜ், ஓகேவா, அது ரொம்ப இம்பார்ட்டன்ட். லீக்கேஜ் வந்து அதிகமாக ஏன்னா நிறைய இடத்துல அதில் வர்ற அந்த பிடிஎஸில் வர்ற நிறைய அரிசி வீட்டெல்லாம் இவங்க தனியார் மார்க்கெட்டில் வந்து விற்கிறாங்க. நெக்ஸ்ட் வந்து என்ன டார்கெட்டட் பெனிஃபிஷியரிக்கு வந்து என்ன கரெக்டான லெவலில் போகிறதில்ல, இதுதான் வந்து செகண்ட். இது தேர்ட் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஃபுட் ஸ்டேட் கவர்மெண்ட் வந்து என்ன பார்த்தீங்கன்னா இந்த ஃபுட்டை வந்து என்ன ப்ரொக்யூர் பண்ணுவாங்க. பட் என்னன்னா ஒரு 5 ரூபாய்க்கு வந்து அவங்க 1 கிலோ அரிசியை ப்ரொக்யூர் பண்ணுறாங்கன்னா இப்போ தமிழ்நாட்டிலலாம் பார்த்தீங்கன்னா 1 கிலோ அரிசியோட விலை 3 ரூபா அப்படிங்கிறது இருக்கும், இல்லாட்டி ஃப்ரீ அரிசியை கொடுக்குறாங்க. ஸோ இந்த மாதிரி இதெல்லாம் வந்து என்னான்னு பார்த்தீங்கன்னா ஹை காஸ்ட் ஃபார் ப்ரொக்யூர்மெண்ட்டுக்கு வந்து ஆகுது, ஓகேவா. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்தியாவில் இந்த பிடிஎஸ்ல சிஸ்டத்தில் இருக்க அடுத்த பிரச்சனை ஸ்டோரேஜ் அண்ட் டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் ஃபுட் கிரைன்ஸ், இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பிடிஎஸ்ல இருக்க முக்கியமான பிரச்சனைகள் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க, ஓகேவா. அதில் வந்து என்ன பார்த்தீங்கன்னா டைரக்ட் பெனிஃபிட் ட்ரான்ஸ்ஃபர் வந்து என்ன பார்த்தீங்கன்னா இப்போல்லாம் பண்ணுறாங்க, ஓகேவா. அது என்னென்னா டைரக்ட் பெனிஃபிட் ட்ரான்ஸ்ஃபர்னா அவங்க எவ்வளோ அமௌண்ட் உள்ள அந்த பொருளோ அந்த அமௌண்ட் உள்ள பொருளை வாங்கிட்டு அதே அமௌண்ட்டை கொடுத்து வாங்கிடுவாங்க. அந்த அமௌண்ட் வாங்கினதுக்கு பார்த்தீங்கன்னா சப்சிடி இருக்கும். ஒரு இப்போ 100 ரூபா ஒரு பொருள், இப்போ நம்ம கேஸ் வாங்குகிறோம், கேஸோட விலை என்னென்னு பார்த்தீங்கன்னா 800 ரூபா அப்படின்னா நம்ம 800 ரூபாய் அப்படியே கொடுத்து வாங்குகிறோம், ஓகேவா. அதில் வந்து என்ன பார்த்தீங்கன்னா சப்சிடிங்கிறது 200 ரூபா அப்படின்னா அந்த சப்சிடி 200 ரூபா வந்துன்னா டேரெக்டாக உங்கள் பேங்க்கு வந்துடும். நீங்கள் ஒரு கேஸ் வாங்கினீங்கன்னா 200 ரூபா உங்கள் கையில் வந்துடும், பட் நீங்கள் 800 ரூபா கொடுப்பீங்க. ஆனால் நம்மளுடைய ஒரிஜினல் ரேட் என்ன, அந்த கேஸுக்கு 600 ரூபா தான். தட் இஸ் கால் டைரக்ட் பெனிஃபிட் ட்ரான்ஸ்ஃபர், ஓகேவா. இதை வந்து என்ன ஆந்திர பிரதேஷ் வந்து என்ன இப்போ இந்த பிடிஎஸ்ல வந்து என்ன இம்ப்ரூவ் பண்ணுற இன்ட்ரோ கொடுக்கறதுக்காண்டி அவங்க பண்ணிக்கிட்டு இருக்காங்க. லைக் ஃபுட் அண்ட் கரோசினுக்கு வந்து என்ன பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க, ஓகேவா. இப்போ வந்து என்ன பார்த்தீங்கன்னா இப்போ இது வந்து என்ன 2016-17 எக்கனாமிக் சர்வே பற்றி பேசுகிறாங்க, அது நமக்கு தேவையில்லை, ஓகேவா. இப்போ லைக் இப்போ பிடிஎஸை பொறுத்த வரைக்கும் நான் ஆல்ரெடி உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணேன். ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா என்னென்ன பிரச்சனைகள்லாம் மறுபடியும் சொல்லியிருக்கேன், அதே தான் சொல்லியிருப்பாங்க. ஆப்ரேஷன் காஸ்ட் அதிகமாகுது, ஹை லெவல் ஆஃப் லீக்கேஜ் இருக்குது, ஹை அட்மினிஸ்ட்ரேட்டிவ் காஸ்ட் இருக்குது, முக்கியமானது கரப்ஷன், நெக்ஸ்ட் மிஸ்மேனேஜ்மெண்ட், இதெல்லாம் வந்து என்ன பார்த்தீங்கன்னா நம்மளுடைய பிடிஎஸ் சிஸ்டத்தில் இருக்க முக்கியமான ப்ராப்ளம்ஸ், ஓகேவா. இதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த சப்சிடி கொடுக்கறதுனால என்னென்ன ப்ராப்ளம்ஸ் க்ரியேட் ஆகுது, ஃபஸ்ட்டு வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா ப்ராட் டிஸ்டார்ஷன் இன் த மார்க்கெட், ஓகேவா. என்ன அர்த்தம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட டொமஸ்டிக்காக இருக்கட்டும் அஸ் வெல் அஸ் எக்ஸ்டர்னலாக இருக்கட்டும், இதில் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டில் வந்து என்ன ஒரு டிஸ்டார்ஷன் கொண்டு வருது, அதாவது ஒரு விலக்கு மாதிரி கொண்டு வருது, ஒரு ப்ராப்ளம் மாதிரி க்ரியேட் பண்ணுது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இந்த பிடிஎஸ் அந்த சப்சிடி கொடுக்கறது. எப்படியுமே பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் சப்சிடி வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட ஃபேமிலிக்கு தான் போய் சேரும், அதுவும் பார்த்தீங்கன்னா அதில் வந்து நிறையா கரப்ஷன் இந்த ரிலேட்டட் ஐட்டம்ஸ்லாம் இருக்கும்போது என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா நம்ம சீப் ப்ராடக்ட்டை வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா அவங்க இப்போ எஃபிஷியன்சி இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு நம்ம கொடுக்குறதில்ல சப்சிடி. அப்போ என்னாவதுன்னு பார்த்தீங்கன்னா அவங்க சப்சிடியை மட்டும் கரெக்டாக வாங்கிப்பாங்க, பட் என்னென்னு பார்த்தீங்கன்னா அதுக்கு தகுந்த மாதிரியான ப்ராடக்ட் க்ரியேஷன் அங்கே இருக்காது. ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் மார்க்கெட்டை டிஸ்டார்ட் பண்ணும் அப்படிங்கிறதும். நெக்ஸ்ட் வந்து என்ன பார்த்தீங்கன்னா செகண்ட் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய கவர்மெண்ட் எக்ஸ்செக்கருக்கு மிகப்பெரிய ப்ராப்ளத்தை க்ரியேட் பண்ணும் இது, ஓகேவா, இதுதான் சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா அக்ரிகல்ச்சரல் மார்க்கெட்டிங், அக்ரிகல்ச்சர் மார்க்கெட்டிங்னால நமக்கு ஞாபகம் வர்றது என்னென்னு பார்த்தீங்கன்னா அக்ரிகல்ச்சர் ப்ரொடியூஸ் மார்க்கெட் கமிட்டி அப்படிங்கிறது தான், ஓகேவா. இது வந்து என்ன ஸ்டேட் லிஸ்டிக்கில் வரும், ஸ்டேட் கவர்மெண்ட் தான் இந்த லாவை எனாக்ட் பண்ணணும், ஓகேவா. இந்த இதில் என்னென்னலாம் விற்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்னென்னலாம் கவர்மெண்ட் வந்து என்ன இந்த ஏபிஎம்சி மார்க்கெட்டுக்குள்ளே வரணும் அப்படின்னா அது எல்லாத்தையும் வந்து என்ன இவங்க வந்து என்னென்னா இங்கே தான் கொண்டாந்து விற்கணும் அப்படிங்கிறதான் சட்டம், ஓகேவா. இதில் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா என்னென்ன ஏபிஎம்சியில் என்னென்னலாம் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆக்ஷன் ஹால், அதாவது என்ன பார்த்து இது எப்படி எப்படின்னு சொல்லிடுறேன். இப்போ ஏபிஎம்சி மார்க்கெட்னு ஒரு மார்க்கெட் இருக்கும், அந்த மார்க்கெட்டில் இப்போ ரைஸோ வீட்டோ நான் சொல்லிட்டேன்னா நான் கொண்டு போய் அந்த இடத்துல வச்சிருவேன். வச்சோடனே என்னென்னா அங்கே வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா பையர்ஸ் இருப்பாங்க, அவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஏலம் ஆக்ஷன் விடுவாங்க. அந்த ஏலம் முடிகிறதுல வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த ப்ராடக்ட் வந்து என்ன யார் வந்து அதிக ஏலத்துக்கு எடுத்தாங்களோ அவங்க வாங்கிப்பாங்க. இதில் என்ன பிரச்சனை அப்படிங்கிறதெல்லாம் இவங்க மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஃபஸ்ட் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா பையர்ஸ் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டில் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா மார்க்கெட் ஃபீ அப்படிங்கிறது ஒரு இதை பே பண்ணணும். ஸோ இது வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா அவங்களுடைய மார்க்கெட் ஃபீ லைசன்ஸ் ஃபீ இதெல்லாம் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா பையர்ஸ்க்கு இருக்குது, அது கொஞ்சம் ப்ராப்ளமாக இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு லைசன்சிங் ஃபீ வந்து என்ன இவங்க பே பண்ணணும், ஸ்மால் அமௌண்ட்டு லைக் வேர் ஹவுசிங்க்கு, அதே மாதிரி பார்த்தீங்கன்னா லோடிங் இன் அன்லோடிங்க்கு இவங்களுக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா லைசன்சிங் ஃபீ பே பண்ணணும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஃபார்மர்ஸும் வந்து பார்த்தீங்கன்னா சம் அமௌண்ட் பே பண்ணுற மாதிரி இருக்கும். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா வேட்டு லேவிஸ் லைக் மண்டி டேக்ஸு, ஓகேவா, இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க போடுவாங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நம்மளுடைய
இந்த இதில் முக்கியமானது என்னென்னு பார்த்தீங்கன்னா ஹை டாக்ஸஸ் ஃபஸ்ட் லெவல் ஆஃப் ட்ரேடிங். ஓகேவா? அதாவது என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ஃபஸ்ட் லெவல் ஆஃப் ட்ரேடிங் அப்படிங்கிறது ஃபார்மர்ஸ்டருந்தே வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா அவங்க ப்ரொக்யூர் பண்ணும்போதே ஹை லெவல் ஆஃப் டேக்ஸ் போடும்போது என்னென்னு பார்த்தீங்கன்னா இது நிறையா சப்ளை ஸ்ட்ரெயினை தாண்டி போகும்போது இது வந்து என்ன அதிகமான லெவலில் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த டேக்ஸ் வந்து என்ன இம்ப்ரூவ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஓகேவா? அதுக்கடுத்து இதில் முக்கியமானது என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய இப்போ ஏபிஎம்சிங்கிறது ஒரு ஒரு டிஸ்ட்ரிக்ட்னா ஒரு மார்க்கெட் தான் இருக்கும். ஓகே, அவர் கண்டிப்பாக வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா அவர் அங்கே தான் போய் விற்கணும், வேறு இடத்துல விற்கக்கூடாது. ஓகேவா? ஸோ அப்படி பண்ணும்போது என்னாவதுன்னு பார்த்தீங்கன்னா அங்கே இருக்கிற பையர்ஸ் அவங்க வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்குள்ள ஒரு லாபி கிரியேட் பண்ணிப்பாங்க. அப்படி கிரியேட் பண்ணிவிட்டு இப்போ இந்த இன்றைக்கி ரைஸ் வருதா, ரைஸோட ஒரு கிலோ வேல்யூ வந்தேன்னா நம்ம எல்லோரும் சேர்ந்து 10 ரூபாய்க்கு மேலே இன்க்ரீஸ் பண்ணக்கூடாது. ஏன்னா உனக்கு ரைஸ் வேணுமா, அப்போ நீ வந்து 10 ரூபா இறக்கி கேட்டுக்கோ, அதுக்கு மேலே நாங்கள் யாரும் கேட்க மாட்டோம் அப்படின்ட்டுருவான். அதேமாதிரி வீட்டு ஒருத்தனுக்கு வேணும்னா வீட்டுக்கு வந்து ரேட் அவங்களே வந்து என்ன லாபி ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த மாதிரியான விஷயங்களும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இதில் நடக்குது. ஓகேவா? அதேமாதிரி பார்த்தீங்கன்னா இதை மறுபடியும் அந்த கமிஷன் அமௌண்ட்டை தான் பேசியிருப்பாங்க. ஸோ அதனால் என்ன பண்ணணும், ரிஃபார்மிங் ஏபிஎம்சி அப்படிங்கிறத கொண்டு வந்திருப்பாங்க. ஏபிஎம்சியை ரிஃபார் பண்ணுறது தான் இப்போ மாடல் ஏபிஎம்சி ஆக்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆக்டை கிரியேட் பண்ணியிருப்போம். ஸோ அந்த ஆக்ட் என்னென்னு பார்க்கலாம். ஓகேவா? எசென்ஷியல் கமாடிட்டிஸ் ஆக்ட் ஒன்று இருக்குது. அதாவது என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்தியாவில் ரெண்டு முக்கியமான ஆக்ட், ஒன்று என்ன ஏபிஎம்சி, இன்னொன்று எசென்ஷியல் கமாடிட்டிஸ் ஆக்ட். ஏபிஎம்சி ஆக்ட் அப்படிங்கிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா ப்ராடக்ட் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே விற்கணும் அப்படிங்கிறது. எசென்ஷியல் கமாடிட்டிஸ் ஆக்ட்னா கவர்மெண்ட் என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் கண்ட்ரோல் பண்ணும், அதாவது பார்த்தீங்கன்னா அதோட ப்ரொடக்ஷனை கண்ட்ரோல் பண்ணும், சப்ளையை கண்ட்ரோல் பண்ணும், டிஸ்ட்ரிபியூஷனை கண்ட்ரோல் பண்ணும், அதோட ப்ரைஸை ஃபிக்ஸ் பண்ணுவாங்க. ஓகேவா? அதுக்கு எவ்வளோ ஸ்டாக் வச்சிருக்கணும், எப்படி எல்லாத்தையும் வந்து என்ன பார்த்தீங்கன்னா இந்த எசென்ஷியல் கமாடிட்டிஸ் ஆக்ட்டுக்குள்ளே 1955 ஆக்ட்டுக்குள்ளே வர்ற ப்ராடக்ட்ஸ் வந்து என்ன கவர்மெண்ட் பண்ணுவாங்க. ஸோ எசென்ஷியல் கமாடிட்டி ஆக்ட்டுங்கிறது ஒரு ட்ரக்கோனியன் ஆக்ட் மாதிரி என்ன பார்த்தீங்கன்னா ஃபார்மர்ஸாக இருக்கட்டும், அதர் கார்ப்பரேட்ஸாக இருக்கட்டும், இதை தாண்டி வந்து அவங்க செயல்பட முடியாது. ஸோ என்னென்னா இது ஃப்ரீ மார்க்கெட்டை வந்து என்ன அஃபெக்ட் பண்ணுற மாதிரியே இருக்கும். ஓகேவா? நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா மாடல் ஏபிஎம்சி ஆக்ட். மாடல் ஏபிஎம்சி ஆக்ட்னா ஏபிஎம்சி ஆக்டில் வந்து என்ன சம் சேஞ்சஸ் கொண்டு வருது, அதுதான் மாடல் ஏபிஎம்சி ஆக்ட் அப்படிங்கிறது என்னென்னு. ஓகே, மாடல் ஏபிஎம்சி ஆக்ட் அப்படிங்கிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி சேல் பண்ணுறது என்னது ஏபிஎம்சி மார்க்கெட்டில் போய் சேல் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்கும். இதில் வந்து என்ன பார்த்தீங்கன்னா டேரெக்டாக ஃபார்மர் கான்ட்ராக்ட் ஃபார்மிங்க்கு வந்து என்ன ஸ்பான்சருக்கே சேல் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்லிடுவாங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஸ்பெஷல் மார்க்கெட் ஸ்பெசிஃபைட் அக்ரிகல்ச்சர் கமாடிட்டிக்கு மட்டும் வைக்கிறது. ஓகேவா? லைக் மோஸ்ட்லி இப்போ பழங்கள் காய்கறிகள்னா அதுக்கு ஒரு தனி மார்க்கெட்டு. ஓகேவா? அரிசி இதுக்குன்னா தனி மார்க்கெட் அப்புறம் மாதிரி கிரியேட் பண்ணுறது. ஓகேவா? அதேமாதிரி பார்த்தீங்கன்னா ப்ரைவேட் பர்சன் ஃபார்மர்ஸு கன்சியூமர் இவங்களாம் சேர்ந்து ஒரு தனியாக இவங்களே ஒரு மார்க்கெட்டை மாதிரி கிரியேட் பண்ணிக்கிறது. அதுக்கடுத்துன்னு பார்த்தீங்கன்னா சிங்கிள் லெவி மார்க்கெட் ஃபீ. ஓகேவா? அது இம்பார்ட்டண்ட்டாக சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா ரிப்ளேசிங் லைசன்ஸ் அண்ட் ரெஜிஸ்ட்ரேஷன். ஓகேவா? மார்க்கெட் ஃபங்க்ஷன் இருக்கான அந்த லைசன்சிங் ரெஜிஸ்ட்ரேஷன் இருக்குது பார்த்தி, அதை ரிப்ளேஸ் பண்ணுறது. நெக்ஸ்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா கன்சியூமர் ஃபார்மர்ஸ்க்கு இடையில் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா டைரக்ட் சேல் ஆஃப் அக்ரிகல்ச்சர் ப்ரொடியூஸ் பண்ணுறது. ஓகேவா? டூ கன்சியூமர்ஸ்க்கு பண்ணுறது. இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு இன்டர்மீடியருக்கு போய் தான் அதுலேருந்து தான் கன்சியூமருக்கு போகும். இது வந்து பார்த்திங்கன்னா இந்த மாடல் ஏபிஎம்சி ஆக்டில் டேரெக்டாக கன்சியூமர் போகிறதுக்கே வந்து பார்த்தீங்கன்னா பண்ணியிருப்பாங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா கிரியேஷன் ஆஃப் மார்க்கெட்டிங் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அண்ட் ரெவன்யூ ரேண்ட் பை தி ஏபிஎம்சி. ஏபிஎம்சியில் வர்றது பார்த்தீங்கன்னா அதுக்கு அதை யூஸ் பண்ணி அந்த அமௌண்ட்டை யூஸ் பண்ணி இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் கிரியேஷன் அந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணுறது. நெக்ஸ்ட்டு ஃபார்மர்ஸ்க்கு சம் ஃப்ரீடம் இன்க்ரீஸ் பண்ணுறது. நெக்ஸ்ட்டு காம்படேட்டிவ்னஸ் ரிலேட்டட் டு அக்ரி ப்ரொடியூஸ் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஓகேவா? இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா மாடல் ஏபிஎம்சி ஆக்டில் இருக்கிறது. இதில் முக்கியமானது என்னென்னு பார்த்தீங்கன்னா இது எது பெஸ்ட் மாடல் அப்படின்னா இப்போ கர்நாடகாவில் இந்த மாடல் ஃபாலோ பண்ணிக்கிருக்காங்க. அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா ஏபிஎம்சி ஆக்டில் ஃபெஸ்ட் மாடல். ஓகேவா? அதை பொறுத்து நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நேஷனல் அக்ரிகல்ச்சர் மார்க்கெட் அதாவது இ நாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று கொண்டு வரோம். ஓகேவா? அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்லாமே ஆன்லைன் சேல் அப்படிங்கிறது. அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா இ நாம் அப்படிங்கிறது. இது ஏபிஎம்சி மாடல் ஆக்டுக்குள்ளே ஒரு சிங்கிள் மார்க்கெட்டாக கிரியேட் பண்ணுறது. இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ கன்னியாகுமரியிலேருந்து ஒரு ஃபார்மர் விற்கிறாருன்னா சென்னையில் இருக்கவனும் வாங்கலாம், டெல்லியில் இருக்கவனும் வாங்கலாம். இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சிங்கிள் ஃபார்மரை ஆல் ஓவர் இந்தியாவோட கனெக்ட் பண்ணுறதுக்கு பேர் தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இநாம் நேஷனல் அக்ரிகல்ச்சர் மார்க்கெட்டு. இதோட அந்த டெக்னிக்கல் வேலையெல்லாம் யார் பார்த்துப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அக்ரிடெக் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஃபண்ட் அப்படிங்கிறதுலேருந்து அக்ரிகல்ச்சர் மினிஸ்ட்ரி வந்து என்ன பார்த்துப்பாங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இதை யார் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்மால் ஃபார்மர் அக்ரி பிஸ்னஸ் கன்சோர்ட்டியம் அப்படிங்கிறவங்க தான் இதில் இதை இம்ப்ளிமெண்ட் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. ஓகேவா? நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா டிபார்ட்மெண்ட் ஆஃப் அக்ரிகல்ச்சர் அண்ட் கார்ப்பரேஷன் ஃபார்மர்ஸ் வெல்ஃபேர் இவங்க வந்து என்ன பார்த்துவாங்கன்னு பார்த்தீங்கன்னா இதுக்கு தேவையான அந்த சாஃப்ட்வேருக்கான இன்ஸ்டாலேஷனுக்கான அமௌண்ட்டு. ஓகேவா? அதை கஸ்டமைஸ் பண்ணுறது, அதை ரெகுலேட் பண்ணுறது, மண்டிஸை ரெகுலேட் பண்ணுறது, இது எல்லாமே யார் பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா டிஏசி அண்ட் எஃப்டபிள்யூ பண்ணுவாங்க. ஓகேவா? அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு சிங்கிள் லைசன்ஸ் வந்து வேலிட் அக்ராஸ் ஆல் அக்ராஸ் தி ஸ்டேட். ஒரு ஸ்டேட்டுக்கு ஃபுல்லாக ஒரு சிங்கிள் லைசன்ஸ் போதும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா சிங்கிள் பாயிண்ட் லெவி மார்க்கெட் ஃபீ, ஒரே ஒரு ஃபீ மட்டும் பே பண்ணால் போதும் அப்படிங்கிறதும். நெக்ஸ்ட் வந்துன்னா எலக்ட்ரானிக் ஆக்ஷன் மோடில் நடக்கிறது. ஏன்னு பார்த்தீங்கன்னா இப்போ நார்மல் மோடில் தான் நம்ம லாபி கிரியேட் பண்ணி அதை வந்து இது பண்ணிடுவாங்கன்னா எலக்ட்ரானிக் மோடில் வந்து யார் எந்த பையர் எங்கே இருக்கானே தெரியாது. ஓகேவா? அப்போ எலக்ட்ரானிக் மோடில் பண்ணும்போது நமக்கு
அதிகமான அமௌண்ட்டு கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்கும். ஓகேவா? அதுக்கடுத்து என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஏபிஎம்சி ஆக்டோட இதில் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா, நிறையா வந்து என்ன ஃப்ரூட்ஸு வெஜிடபிள்ஸ் எல்லாம் இன்க்ளூட் பண்ணணும். ஏபிஎம்சி ஆக்டில் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஃப்ரூட்ஸு அண்ட் வெஜிடபிள்ஸ் எல்லாம் எக்ஸம் பண்ணணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அதை டெல்லி வந்து என்னென்னா இம்ப்ரூவ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இதுவும் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா நமக்கு இதில் வரும். ஓகேவா? ஸோ இதை தான் வந்து இதில் மென்ஷன் பண்ணியிருக்கு. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, சேஃப்கார்டிங் அக்ரி ட்ரேட். ஓகேவா? வாட் இஸ் அக்ரி ட்ரேட் அப்படின்னா என்ன அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. அதாவது அக்ரி ட்ரேட் பாலிசி அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். ஓகே, அக்ரி ட்ரேட் பாலிசி அப்படிங்கிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா, இப்போ டபிள்யூடிஓவில் நமக்கு இந்த அக்ரி ட்ரேட் பாலிசி இருக்குது. ஓகேவா? அந்த டபிள்யூடிஓவில் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு ஸ்பெஷல் சேஃப்கார்டு மெக்கானிசம் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று கொடுத்துருக்காங்க. அப்போ வாட் இஸ் ஸ்பெஷல் சேஃப்கார்டு மெக்கானிசம்னா, இப்போ ஒரு ப்ராடக்ட் வந்து என்னென்னா, நிறையா டெவலப்டு கண்ட்ரீஸ்லேருந்து நிறையா அந்த ப்ராடக்ட், இப்போ பருப்புன்னு எடுத்துக்கோங்க, அந்த பருப்பு வந்து நிறையா வந்து என்னென்னா பார்த்தீங்கன்னா, அவங்க நம்ம இந்தியாவுக்கு லெஸ் அமௌண்ட்டில் இம்போர்ட் பண்ணிக்கிட்டே இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே உள்ள பருப்பு வியாபாரிகள் வந்து பாதிக்கப்படுவாங்க. அப்போ பருப்பு ஃபார்மர்ஸ் எல்லாருமே பாதிக்கப்படுவாங்க. ஸோ அதுக்காண்டி என்ன பண்ணிக்கலாம்னா, நம்ம வந்து என்னென்னா அவங்க மேலே டேக்ஸ் விதிச்சிக்கலாம். ஓகேவா? ஸோ அந்த மாதிரி டேக்ஸ் விதிக்கிறதுக்கு பேர் தான் ஸ்பெஷல் சேஃப்கார்டு மெக்கானிசம் அப்படிங்கிறது. அதேமாதிரி பார்த்தீங்கன்னா, பப்ளிக் ஸ்டாக் ஹோல்டிங் ஆஃப் ஃபுட் செக்யூரிட்டி பர்பஸஸ் நம்ம வந்து பப்ளிக் ஸ்டாக் ஹோல்டிங் வச்சுக்கலாம் அப்படிங்கிறது. நெக்ஸ்ட் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா, கமிட்மெண்ட் டு அபாலிஷ் எக்ஸ்போர்ட் சப்சிடிஸ். இது வந்து பார்த்தீங்கன்னா, லைக் நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி, டெவலப்டு கண்ட்ரிஸ் நிறையா சப்சிடிஸ் வந்து அவங்க ஃபார்மர்ஸ்க்கு கொடுப்பாங்க, பட் நம்மளால் அவ்வளோ பே பண்ண முடியாது. ஸோ அதனால் டபிள்யூடிஓ மூலமாக நம்ம வந்து அந்த சப்சிடி, எக்ஸ்போர்ட் சப்சிடிஸோ இம்போர்ட் சப்சிடிஸோ, ஓகேவா, அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா கம்மி பண்ண வைக்கலாம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, மெஷர்ஸ் ரிலேட்டட் டு காட்டன். இப்போ லேட்டஸ்ட்டாக வந்துன்னா டபிள்யூடிஓ மீட்டிங்கில் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த காட்டன் ரிலேட்டட் இது வந்து பார்த்தீங்கன்னா கொண்டு வந்திருந்தாங்க. ஓகேவா? இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா இதில் சொல்லியிருக்கிறது. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, நமக்கு வந்து ஆல்ரெடி தெரியும், ப்ரிஃபரன்ஷியல் ட்ரீட்மெண்ட் அப்படின்னு ஒன்று இருக்கும். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, லீஸ்ட் டெவலப்டு கண்ட்ரீஸோட ப்ராடக்ட் வந்து பார்த்திங்கன்னா நம்ம இதில் கம்மியான டேக்ஸ் அல்லது டேக்ஸ் இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா இம்போர்ட் பண்ணிக்கணும். தட் இஸ் கால்டு லீஸ்ட் ப்ரிஃபரன்ஷியல் ப்ரிஃபரன்ஷியல் ட்ரீட்மெண்ட் அப்படின்னு சொல்லி சொல்கிறது. ஓகேவா? அதுக்கடுத்து என்னென்னு பார்த்தீங்கன்னா, ப்ரைஸ் ஸ்டெபிலிட்டி. ஓகேவா? ப்ரைஸ் ஸ்டெபிலிட்டி அப்படிங்கிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா, எதுக்காண்டி இந்த ப்ரைஸ் ஸ்டெபிலிட்டி அப்படிங்கிறது நமக்கு தெரியும், இந்த மினிமம் சப்போர்ட் ப்ரைஸ் இது எல்லாமே வந்து எதுக்கு யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ப்ரைஸ் ஸ்டெபிலிட்டிக்காண்டி தான் யூஸ் பண்ணுவோம். ஸோ இந்தியாவை பொறுத்த வரைக்கும் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த அக்ரி பிஸ்னஸ் அப்படிங்கிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டெபிலிட்டி இல்லாத ஒன்று. ஸோ அதனால் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா, அதோட ஸ்டெபிலிட்டியை வந்து இன்னும் இம்ப்ரூவ் பண்ணுறதுக்காண்டி பாலிசி பேராமீட்டர்ஸ் கிரியேட் பண்ணுறது. ஓகேவா? அதேமாதிரி பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய இம்போர்ட் டியூட்டிஸு, அதேமாதிரி பார்த்தீங்கன்னா எக்ஸ்போர்ட் ப்ரைஸை வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா இது பண்ணுறது, இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா பண்ணுவாங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, அக்ரோ ப்ராசஸிங் இன்வெஸ்ட்மெண்ட்டில் கவர்மெண்ட் வந்து அதிகமாக இன்வெஸ்ட் பண்ண மூலமாக நமக்கு வந்து இந்த ப்ரைஸ் ஸ்டெபிலிட்டி வந்து கொண்டு வர முடியும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய கன்சியூமர் வந்து பார்த்திங்கன்னா அதிகம் லெவலில் வந்து என்னென்னா பே பண்ணுறதுக்கான இது இருக்குது. நம்மளுடைய பாலிசி பேராமீட்டர் சேஞ்ச் ஆகும்போது நம்மளுடைய கன்சியூமர் வந்து என்ன அதிகமான பே பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ அந்த மாதிரி இல்லாமல், ஸோ கரெக்டான டிசிஷன், அதேமாதிரி பார்த்திங்கன்னா அது வந்து கரெக்டான லெவலில் சப்ளை இருக்கும் கன்சியூமருக்கும் வந்து போய் சேர்ற மாதிரி பாலிசி கிரியேட் பண்ணணும். ஸோ தட் இஸ் இம்ப்ரூவ் ப்ரைஸ் ஸ்டெபிலிட்டி அப்படின்னு பாலிசி ஸ்டெபிலிட்டி அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அதுக்கடுத்து என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய ஃபார்மர்ஸ் வந்து என்ன பார்த்தீங்கன்னா, ரெமுனரேஷன் பேஸ்ட் வந்து என்ன பார்த்தீங்கன்னா அவங்களுடைய ப்ரைஸ் வந்து அவைலபிலிட்டியாக இருக்கணும். லைக் வந்து பார்த்தீங்கன்னா, அவங்க என்ன ப்ரொடியூஸ் பண்ணுறாங்களோ அதுக்கு வந்து என்ன பார்த்தீங்கன்னா கன்சூமர்கிட்ட போகும்போது கரெக்டான லெவல் வந்து என்ன பார்த்தீங்கன்னா கரெக்ட் ரெமுனரேஷன் வந்து என்ன அவங்களுக்கு கிடைக்கணும். ஸோ அப்படி கிடைக்கும்போது தான் வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டான லெவலில் வந்து பார்த்திங்கன்னா அவங்களுடைய ஃபார்ம் ரிலேட்டட் ஆக்டிவிட்டீஸ் போகும் அப்படின்றாங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா, ஹை ப்ரைசஸ் ஆஃப் கமாடிட்டிஸ் இந்த பர்டிகுலர் இயர். ஓகேவா? அது வந்து பார்த்திங்கன்னா, டு நாட் டிரான்ஸ்லேட் இன்டு பெனிஃபிட்ஸ் டு த ஃபார்மர்ஸ் இந்த சேம் இயர் பட் கிரியேட் எக்ஸ்பெக்டேஷன். அதாவது என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த வருஷம் வந்து பார்த்தீங்கன்னா ஹை ப்ரைஸ் வந்து அது கிடச்சிருக்கு. ஓகே, அடுத்த வருஷம் வந்து பார்த்தீங்கன்னா அதே ஹை ப்ரைஸ் கிடைக்கும் அப்படிங்கிறத அவர் வந்து நம்மளால் என்ஷூர் பண்ண முடியாது. ஸோ அந்த மாதிரி விஷயங்களை வந்து பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரியான கிராப்பிங் சீசன் அப்போமே வந்து பார்த்தீங்கன்னா சப்ளை அண்டு ரிடக்ஷன் ப்ரைஸஸில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து சேஞ்சஸ் கொண்டு வரும்போது அந்த மாதிரியான அந்த எதிர்பார்ப்புகளை வந்து நம்ம பூர்த்தி செய்ய முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா? நெக்ஸ்ட் வந்து என்னென்னா, கமாடிட்டி ஃபியூச்சர் மார்க்கெட் அப்படின்னா, நீங்கள் விற்கிற ஒரு இதை, அதாவது பார்த்தீங்கன்னா நான் ஒரு வருஷம் கழிச்சு பார்த்தீங்கன்னா நான் வந்து உங்களுக்கு தக்காளி வந்து என்ன 1000 கிலோ வந்து என்ன இது பண்ணுறேன் அப்படிங்கிறதான் கமாடிட்டி ஃபியூச்சர் மார்க்கெட். அதாவது ஃபியூச்சரை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இதாக வச்சுட்டு அதுக்கான அமௌண்ட்டெல்லாம் ஃபிக்ஸ் பண்ணி, ஸோ அதோட ப்ரொடியூஸ் இதை இப்போவே பண்ணுவாங்க. ஓகே, தட் இஸ் கால்டு கமாடிட்டி ஃபியூச்சர் மார்க்கெட்டும். இந்தியாவில் பார்த்தீங்கன்னா அரௌண்ட் 113 கமாடிட்டிஸை வந்து என்ன நோட்டிஃபை பண்ணியிருக்காங்க. இதுக்கு இதில் 43 கமாடிட்டிஸ் தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஆக்டிவாக ட்ரேட் பண்ணுறோம் த்ரூ 4 நேஷனல் எக்ஸ்சேஞ்ச் அண்ட் 6 கமாடிட்டி ஸ்பெசிஃபிக் எக்ஸ்சேஞ்சில் இந்த மாதிரி பண்ணுறோம். ஓகேவா?
ஸோ இதை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்காண்டி தான் ஃபினான்ஸ் மினிஸ்ட்ரி வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா சம் இதெல்லாம் கொண்டு வந்திருப்பாங்க. லைக் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஹெட்ஜிங் எஃபிஷியன்சியை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு அப்படின்னா என்னென்னு பார்த்தோன்னா ரெடியூஸ்டு ஓவரால் ரிஸ்க்கை வந்து என்னென்னா கம்மி பண்ணுறதுக்காண்டி சில இதெல்லாம் கொண்டு வந்திருப்பாங்க. ஸோ இதில் முக்கியமானது என்ன, ஃபார்வர்ட் மார்க்கெட் கமிஷன் அவங்க தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கமாடிட்டி ஃபியூச்சர் மார்க்கெட்டை பண்ணுவாங்க. ஸோ இப்போ என்ன பண்ணிட்டாங்கன்னா ஃபார்வர்ட் மார்க்கெட் கமிஷனை செபியோட கனெக்ட் பண்ணிட்டாங்க. ஓகேவா, ஸோ அதான் ஞாபகம் வச்சுக்கணும். ஃபார்வர்ட் மார்க்கெட் கமிஷனை வந்து பார்த்தீங்கன்னா செபியோட கனெக்ட் பண்ணிட்டாங்க. இனிமேல் இந்த கமாடிட்டி ஃபியூச்சர் மார்க்கெட்டை யார் பார்த்துப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா செபி பார்த்துப்பாங்க. ஓகேவா, நெக்ஸ்ட் அப்ஸ்ட்ரீம் அண்ட் டவுன் ஸ்ட்ரீம் ரெக்யர்மெண்ட்ஸ். அப்ஸ்ட்ரீம்னா என்ன, டவுன் ஸ்ட்ரீம்னா என்ன? அப்ஸ்ட்ரீம் அப்படிங்கிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா பியூரா ரா மெட்டீரியலை மட்டும் என்னன்னா ஃபைண்ட் அவுட் பண்ணுறது, தட் இஸ் கால்டு அப்ஸ்ட்ரீம். எந்தவித ப்ராசஸும் அங்கே பண்ண மாட்டாங்க, ஒன்லி வந்துன்னா ரா மெட்டீரியல் ஃபைண்ட் அவுட் பண்ணி அதை வெளியே எடுப்பாங்க. ஓகே, தட் இஸ் கால்டு அப்ஸ்ட்ரீம். டவுன் ஸ்ட்ரீம் அப்படிங்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா அந்த ரா மெட்டீரியலை வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா சம் ப்ரொடக்ஷன் வேல்யூலாம் ஆட் பண்ணிவிட்டு அதை ஒரு ப்ரொடியூஸாக வந்து என்னென்னா வெளியே கொண்டு வரது, ஒரு ப்ராடக்டாக வெளியே கொண்டு வரது, அதை கன்சியூமர்கிட்ட கொண்டு போய் சேர்க்கறது, தட் இஸ் கால்டு டவுன் ஸ்ட்ரீம். இது நம்ம மெயின்ஸில் இருக்குது. ஓகேவா, நம்ம மெயின் சிலபஸில் இப்போ அப்ஸ்ட்ரீம் மெயின் டவுன் ஸ்ட்ரீம்னு இருக்கும். ஓகேவா, அதுக்கடுத்து என்னன்னா மிட் ஸ்ட்ரீம். இப்போ அப்ஸ்ட்ரீமுக்கும் டவுன் ஸ்ட்ரீமுக்கும் இடையில நிறைய விதமான ப்ராசஸ் இருக்கு. ஸோ அந்த நிறைய விதமான ப்ராசஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா தட் இஸ் கால்டு மிட் ஸ்ட்ரீம். ஓகே, அதுவும் என்னன்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப இம்பார்ட்டன். லைக் என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்ம அந்த ப்ராடக்ட்டை வந்து எடுக்கிறது, அதை சப்ளை பண்ணுறது, ஓகேவா, அந்த சப்ளை வந்து டிரான்ஸ்போர்ட் பண்ணுறது, டிரான்ஸ்போர்ட்டு, இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஃபெசிலிட்டி, ஓகேவா, அண்ட் ப்ராசஸிங் ஃபெசிலிட்டி, இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா மிட் ஸ்ட்ரீமில் வரும். அந்த மிட் ஸ்ட்ரீமிலோட ஸ்ட்ராட்டஜி, அந்த மிட் ஸ்ட்ரீமில் இருக்க நிறைய இதை வந்து பார்த்திங்கன்னா இன்டகிரேட் பண்ணுறது அண்ட் பார்த்திங்கன்னா அதோட இதை வந்து இம்ப்ரூவ் பண்ணுறது, இதுதான் வந்து பார்த்திங்கன்னா முக்கியமான மிட் ஸ்ட்ரீம் இதோட வேலை அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அதில் ஃபஸ்ட் என்ன, ஸ்ட்ராட்டஜி. ஓகேவா, ஸ்ட்ராட்டஜி அப்படிங்கிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா மொத்தம் மூணு டைமென்ஷனில் இருக்கும். என்னென்னு பார்த்தீங்கன்னா ஸ்ட்ராட்டஜி, தி இன்டகிரேஷன், இம்ப்ரூவ்மெண்ட், இதான் வந்து பார்த்திங்கன்னா மிட் ஸ்ட்ரீமில் முக்கியமானது. அப்போ ஸ்ட்ராட்டஜினா என்ன அப்படிங்கிறது, இப்போ நான் வந்து ஒரு அப்ஸ்ட்ரீம் ப்ரொடியூசர், அதாவது ரா மெட்டீரியல் ப்ரொடியூசர், அப்போ நான் வந்து டவுன் ஸ்ட்ரீம் ப்ரொடியூசர், டவுன் ஸ்ட்ரீம் சப்ளையருக்கு வந்து இதை கொடுக்கணும். அப்போ இதுக்கிடையில் இருக்க எல்லாத்தையும் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா நான் கரெக்டான லெவலில் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு சப்ளை செயினை வந்து என்னென்னா நான் கரெக்டான லெவலில் ஆர்கனைஸ் பண்ணுறது. ஓகே, அப்படி ஆர்கனைஸ் பண்ணுறது மூலமாக நமக்கு என்னாவதுன்னு பார்த்தீங்கன்னா லைக் இப்போ நான் எனக்கு வர சப்ளையருக்கு வந்து நான் இன்சென்டிவ் கொடுக்குறது, ஓகேவா, அவர் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா இன்னொருத்தருக்கு இன்சென்டிவ் கொடுக்குறது, அது வந்து இன்னொரு கஸ்டமருக்கு போகும்போது என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு பவர்ஃபுல் சப்ளை செயினை வந்து என்ன கிரியேட் பண்ணுறது, தட் இஸ் கால்டு ஸ்ட்ராட்டஜி. நெக்ஸ்ட் ஒன் தான் இன்டகிரேஷன். இன்டகிரேஷன் அப்படிங்கிறது என்ன பார்த்தீங்கன்னா இப்போ சப்ளை செயினில் நிறைய பேர் சொன்னால் பார்த்தீங்கன்னா இந்த நிறையா பேரோட எல்லாத்தையும் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு இடத்துக்கு நம்ம வந்து என்ன ஒன்று போல் இன்டகிரேட் பண்ணுறது. ஓகேவா, என்னோட தேவைகளை அவர் பூர்த்தி பண்ணுவார், அவரோட தேவைகளை அவர் இன்னொருத்தர் பூர்த்தி பண்ணுவார். ஓகேவா, ஸோ அப்போ என்னாதுன்னு பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு டெலிவரி இது வந்துன்னு பார்த்தீங்கன்னா கரெக்டான லெவலில் எல்லாத்துக்கும் வந்து நின்று போய் சேர்கிறதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்கும். ஓகேவா, இதுதான் வந்து இன்டகிரேஷன். நெக்ஸ்ட் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா நான் சொன்ன மாதிரி இம்ப்ரூவ்மெண்ட். ஓகே, இந்த இம்ப்ரூவ்மெண்ட் எந்த மாதிரி அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த சப்ளை செயினில் ஒருத்தர் வந்து என்னென்னா மேக் பண்ணுவார், இன்னொருத்தர் பை பண்ணுவார். ஓகேவா, அப்போ என்னாவதுன்னு பார்த்தீங்கன்னா இவங்க ரெண்டு பேத்துக்கு இடையில உள்ள அந்த காஸ்ட் அண்ட் ஷெடியூலிங், ஓகேவா, அந்த இதில் வந்து என்ன நம்ம இம்ப்ரூவ் பண்ணும்போது ஓவரால் நமக்கு வந்து என்ன மேனுஃபேக்சரிங்காக இருக்கட்டும் அண்டு சப்ளை செயினாக இருக்கட்டும் இதெல்லாம் வந்து என்ன இம்ப்ரூவ் ஆகும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. ஓகேவா, இதில் முக்கியமானது என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதில் நிறையா வந்து என்ன பாட்டில் நெக்ஸ் இருக்குது, பாட்டில் நெக்ஸ்னால் நிறையா ப்ராப்ளம்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அந்த என்னென்ன ப்ராப்ளம்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ரைவேட் செக்டாரில் டவுன் ஸ்ட்ரீம் ப்ராசஸ் வந்து பெட்டராக இருக்குது, பட் என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த ஹோல்சேலாக இருக்கட்டும், ஹோல்சேலருந்து ரீட்டைலுக்கு போகுது பார்த்தீங்களா அந்த ப்ராடக்ட்டு, அந்த மாதிரி நிலையில் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா ஆர்கனைசேஷன் லெவலில் அந்த ஆர்கனைசிங் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அது வந்து என்ன ரொம்ப மோசமான லெவலில் இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஓகே, அதுக்கடுத்து என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த அப்ஸ்ட்ரீம் ப்ராசஸ் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்தியாவை பொறுத்த வரைக்கும் அந்த லெவலுக்கு வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா எஃபிஷியண்ட்டாக ஒர்க் பண்ணுற மாதிரி இல்லை அப்படின்றாங்க. தேர்ட் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய மேனுஃபேக்சரிங் இண்டஸ்ட்ரியாக இருக்கட்டும் அண்ட் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய அதர் அப்ஸ்ட்ரீம் இருக்கட்டும் அண்ட் டவுன் ஸ்ட்ரீமாக இருக்கட்டும் இவங்களுக்கு வந்து என்ன ஹெவி டிபெண்டன்ஸ் ஆன் அன்ஆர்கனைஸ்டு செக்டர், அதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ அன்ஆர்கனைஸ்டு செக்டர் பண்ணும்போது என்னாவதுன்னு பார்த்தீங்கன்னா நமக்கு மிகப்பெரிய ப்ராப்ளம்ஸ் வந்து கிரியேட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அண்ட் பார்த்தீங்கன்னா இப்போ அக்ரிகல்ச்சர் ப்ராடக்ட்ஸ் தான் நமக்கு மேக்ஸிமம் வந்து அப்ஸ்ட்ரீம்னே சொல்லுவோம். அந்த அப்ஸ்ட்ரீமில் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா நமக்கு ஏபிஎம்சிங்கிற மாதிரியான விஷயங்கள்லாம் இருக்கிறதுனால இந்த காமன் சிங்கிள் மார்க்கெட்டெல்லாம் கிடைக்காம நமக்கு வந்து என்னென்னா நம்மளுடைய அந்த பிஸ்னஸ் ப்ராஸ்பெக்ட் வந்து என்னென்னா கம்மியாகிறது வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்தியா வந்து என்ன குளோபல் மார்க்கெட்டோட கம்பீட் பண்ணணும், ஏன்னா குளோபலைசேஷன் அப்படிங்கிறது கொண்டு வந்தாச்சு, அப்போ நம்மளுடைய அப்ஸ்ட்ரீம் அண்ட் டவுன் ஸ்ட்ரீம் மார்க்கெட்டையும் நம்ம ஸ்ட்ரென்தன் பண்ணணும். ஸோ அந்த மாதிரி பண்ணுறதுக்கு பேர் தான் அந்த மாதிரி பண்ணும்போது தான் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டான லெவலில் அந்த அப்ஸ்ட்ரீம் டவுன் ஸ்ட்ரீமான அந்த சப்ளை செயின் மேனேஜ்மெண்ட் இதெல்லாமே வந்து என்ன கரெக்டாக நடக்கும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் வந்து சப்ளை செயின் மேனேஜ்மெண்ட். சப்ளை செயின் மேனேஜ்மெண்ட்டில் என்னென்னலாம் வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ரொக்யூர்மெண்ட் ஆஃப் மெட்டீரியல், ஓகேவா, அதுக்கடுத்து டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஆஃப் தீஸ் மெட்டீரியல், அதுக்கடுத்து என்ன இன்டர்மீடியட் அண்ட் ஃபினிஷ்டு ப்ராடக்டாக கொண்டு வரது. இதை வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா
ப்ரொடியூசர் அண்ட் கன்சியூமருக்கு வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா இதை போய் சேர வைக்கிறது. ஓகேவா? ஸோ சப்ளை செயின் மேனேஜ்மெண்ட் அப்படிங்கிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா மேனுஃபேக்சரிங்லேயும் இருக்குது, ஆஸ் வெல் அஸ் சர்வீஸ்லேயும் இருக்குது. அப்போ என்னாவதுன்னு பார்த்தீங்கன்னா, லைக் இப்போ சப்ளை செயின் மேனேஜ்மெண்ட்டில் யார் யாரெல்லாம் வருவாங்கன்னு பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டிங், டிஸ்ட்ரிபியூஷன், பிளானிங், மேனுஃபேக்சரிங், ஓகே, இது எல்லாமே வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட் சொல்லுவோம். ஸோ அதேமாதிரி பர்ச்சேசிங் ஆர்கனைசேஷன் அப்படிங்கிறது ஒரு டிபார்ட்மெண்ட். ஸோ இந்த மாதிரியான எல்லா டிபார்ட்மெண்ட்டும் வந்து பார்த்தீங்கன்னா இந்தியாவில் ஒரு டிபெண்ட்டாக ஒர்க் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்தியாவில் டிபெண்ட்டாக ஒர்க் பண்ணல, எல்லோரும் இண்டிபெண்ட்டாக ஒர்க் பண்ணுறாங்க. லைக் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா இப்போ மார்க்கெட்டிங்கில் இருக்கவே வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா மேனுஃபேக்சரிங் செக்டரோட ப்ராப்ளத்தை இது பண்ணிக்கிறது இல்லை, பட் மேனுஃபேக்சரிங்கில் இருக்கிறவனும் மார்க்கெட்டிங் இதை வந்து தெரிஞ்சு ப்ராப்ளத்தை வந்து அரெஸ்ட் பண்ணுறது இல்லை. ஸோ இந்த மாதிரியான இது இருக்கும்போது வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா நமக்கு எஃபெக்டிவ் எஃபிஷியன்சி வந்து கிடைக்கிறது இது. ஸோ இந்த சப்ளை செயின் மேனேஜ்மெண்ட்டில் ஒரு சிங்கிள் ஃபார்மில் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா நமக்கு எஃபெக்டிவ் கோஆர்டினேஷன் கொண்டு வரும்போது என்னென்னு பார்த்தீங்கன்னா சப்ளை செயின் மேனேஜ்மெண்ட்டு ரொம்ப கரெக்டான லெவலில் இருக்கும். ஓகேவா? அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஓகேவா? இதில் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா சப்ளை செயின் ஆக்டிவிட்டீஸ் என்னென்னலாம் கவர் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ராடக்ட்டோட டெவலப்மெண்ட், அதோட சோர்ஸு, ப்ரொடக்ஷன், அதோட லாஜிஸ்டிக் அண்ட் அதோட இன்ஃபர்மேஷன் சிஸ்டம். ஸோ இதெல்லாம் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா கவர் பண்ணுற மாதிரி இருக்கணும். அதேமாதிரி பார்த்தீங்கன்னா ப்ராடக்ட்டை ஃபிசிக்கல் லெவல்லையும் அதை வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா இன்னொருத்தர் கொண்டு போய் சேர்க்குற இன்ஃபர்மேஷன் லெவல்லையும் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா கரெக்டான ஒரு இதில் கொண்டு வரணும் அப்படிங்கிறத இந்த இதில் சொல்லியிருக்காங்க. ஓகேவா? நெக்ஸ்ட் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா எஃப்டிஏ இன் அப்ஸ்ட்ரீம் அண்ட் டவுன்ஸ்ட்ரீம் அண்ட் சப்ளை மேனேஜ்மெண்ட். எஃப்டிஏனா ஃபாரின் டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட். இந்த ஃபாரின் டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட் அப்ஸ்ட்ரீமாக இருக்கட்டும் டவுன்ஸ்ட்ரீமாக இருக்கட்டும் நம்ம 100% வந்துன்னா கொண்டு வந்துட்டோம். ஓகே, கொண்டு வந்ததும் இன்னமும் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்தியாவோட அந்த அப்ஸ்ட்ரீம் டவுன்ஸ்ட்ரீம் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா சப்ளை செயின் மேனேஜ்மெண்ட்டாக இருக்கட்டும் மிகப்பெரிய லெவலில் வந்துன்னு பார்த்தீங்கன்னா அட்ராக்டிவ் செக்டராக இல்லை அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஓகேவா? ஏன்னு பார்த்தீங்கன்னா அதாவது என்ன, நம்ம வந்து எவ்வளோ தான் வந்து என்ன அந்த ஃப்ரீ மார்க்கெட் கொண்டு போனாலும் இந்தியாவோட அந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஃபெசிலிட்டியாக இருக்கட்டும், ஓகேவா, நம்ம இன்டர்நேஷ்னல் எக்ஸ்பீரியன்ஸ், அவங்க வந்து என்னென்னா நம்ம கண்ட்ரியில் பண்ண எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கட்டும், இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா மோசமானதாக தான் இருக்கும். ஸோ நம்ம எஃப்டிஏ வந்து என்ன 100% இன்க்ரீஸ் பண்ணுறது மூலமாக இன்டர்நேஷ்னல் எக்ஸ்பீரியன்ஸையும் பெஸ்ட் ப்ராக்டிஸையும் இந்தியாவுக்குள்ளே கொண்டு வர முடியும். ஸோ அந்த மாதிரி கொண்டு வந்ததுனால் அந்த மாதிரி கொண்டு வர்றதுக்கு தான் இந்த இதை வந்து என்னென்னு பார்த்திங்கன்னா லைக் ஒரு சில ஃபியூச்சர்ஸ்லாம் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா சப்ளை செயின் மேனேஜ்மெண்ட்டில் சொல்கிறாங்க. அது என்னென்ன ஃபியூச்சர்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆர்கனைஸ்டு ரீட்டைல் செக்டர் கொண்டு வரும், ரீட்டைல் செக்டர். நெக்ஸ்ட்டு ப்ராப்பர் லெவல் ஆஃப் லாஜிஸ்டிக்ஸ் மெயின்டைன் பண்ணும் சப்ளை செயின் மேனேஜ்மெண்ட்டில். நெக்ஸ்ட்டு ஃபுல்லி அப்டேட்டட் ரா மெட்டீரியல் ப்ரொடக்ஷன் கிராப்பிங் பேட்டர்ன், இது எல்லாத்தையும் வந்து என்ன கரெக்டான லெவலில் கொண்டு வந்திருக்கணும். நெக்ஸ்ட்டு இன்டர்நேஷ்னல் கிளாஸ் பேக்கேஜிங் பேக்கேஜ் இருக்குது பார்த்தீங்களா, அது அதுக்கடுத்து ஃபைட்டோ சானிட்டரி ஆஸ்பெக்ட்ஸ், இது எல்லாமே பார்த்திங்கன்னா நம்மளுடைய சப்ளை செயின் மேனேஜ்மெண்ட்டில் கரெக்டான லெவலில் இருக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஓகேவா? அதுக்கடுத்து நம்ம என்ன பண்ணுறோன்னா நம்ம ஃபார்வர்டு மார்க்கெட் கமிஷன் ஆல்ரெடி சொன்ன மாதிரி அவங்க வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா ஃபார்வர்டு கான்ட்ராக்ட் ரெகுலேஷன் 1952 கொண்டு வருவாங்க. ஸோ இந்த அப்ஸ்ட்ரீம் டவுன் ஸ்ட்ரீம் சப்ளை செயின் மேனேஜ்மெண்ட்லாம் என்னென்னா ஃபார்வர்ட் மார்க்கெட் கமிஷனுக்குள்ளே ஒரு முக்கியமான இடத்துல இருக்கும். ஓகேவா? ஸோ அந்த இதெல்லாம் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா என்னென்ன இதெல்லாம் கொண்டு வர்றாங்க அப்படிங்கிறத இதில் பேசியிருப்பாங்க. ஓகேவா? ஸோ இதெல்லாம் நமக்கு வந்து என்ன அந்தளவுக்கு பெருசாக முக்கியமாக இருக்காது. ஓகேவா? இதில் என்னென்னு தெரிஞ்சுக்கோங்க, கண்டக்ட் அவேர்னஸ் ப்ரோக்ராம். ஓகேவா? அதுக்கு வந்து என்ன பார்த்தீங்கன்னா ஜகோ கடக் கிரஹக் ஜகோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ப்ரோக்ராம் கொண்டு வந்திருப்பாங்க. எது இதெல்லாம் பண்ணணும் பண்ணக்கூடாது இன் ஃபியூச்சர் அண்ட் கமாடிட்டி மார்க்கெட்டில். அதேமாதிரி பார்த்தீங்கன்னா ட்ரைனிங் ப்ரோக்ராம். ஓகேவா? இன் மத்திய பிரதேஷ், சத்தீஸ்கர், தமிழ்நாடு, டெல்லி, இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரைனிங், தாபா ட்ரைனிங், இல்லீகல் ட்ரேடிங், அந்த இதெல்லாம் பற்றி அவங்க ட்ரைனிங் கொடுக்கறது. நெக்ஸ்ட் என்ன அவேர்னஸ் ப்ரோக்ராமு, கெப்பாசிட்டி பில்டிங், இதெல்லாம் க்ரியேட் பண்ணுறது. அதுக்கடுத்து என்ன பார்த்தீங்கன்னா ரெகுலேட்டரி மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் எஃப்சிஎம்சியில் வந்து பார்த்தீங்கன்னா எஃப்எம்சியில் வந்து பார்த்தீங்கன்னா சம் மார்க்கெட் மெஷர்ஸ் அண்ட் டெவலப்மெண்ட் லைக் கமாடிட்டி ஃபியூச்சர் ரிலேட்டட் கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அதுக்கடுத்து என்ன bringing guidance manual and improving audit practice வந்து என்ன இம்ப்ரூவ் பண்ணுறது, இது எல்லாமே கொண்டு வந்திருக்காங்க. ஓகேவா? நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா கிராண்டிங் எக்ஸம்ஷன் ஃபார் ஷார்ட்டேஜ் சோயாபீன் ஆயில் ஃபியூச்சர் இஷ்யூங் டைரக்டிவ்ஸ் ஃபார் செக்ரிகேஷன் ஆஃப் கிளைண்ட் அக்கௌண்ட்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. ஓகேவா? அதான் பார்த்தீங்கன்னா எஃபிஷியன்ட் லெவலில் சோயாபீன் அண்ட் ஆயில் ஃபியூச்சர்ஸ் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா இம்ப்ரூவ் பண்ணுறது தான் அங்கே பேசியிருக்காங்க. ஓகேவா? இதை தான் வந்து என்ன சொல்லியிருக்காங்க. இன்றைக்கி அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம பார்ட் 3ல வந்து என்ன பார்த்தீங்கன்னா இந்த யூனிட்டை ஃபுல்லாக முடிக்கலாம். அண்ட் மறக்காமல் இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதில் ஏதாவது வேறு ஏதாவது டவுட்டாக இருந்தாலும் நீங்கள் எங்கள் டெலிகிராம் குரூப்பில் கேட்கலாம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.